பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானின் ஏழாம் படை வீடு என அனைவராலும் போற்றப்படுற திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும் இங்கே ஓங்காரக்குடியிலிருக்கு வந்திருக்கும் நம்ம அன்பர் அவர் ஏற்கனவே நம்ம கிட்ட பேசியிருக்காரு அவரோட அனுபவத்தை பற்றி இப்போ அவர் என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வராரு அதை பற்றி நம்ம விரிவாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கங்க ஐயா வணக்கம்மா நீங்கள் என்னென்ன தொண்டுகள்லாம் ஓங்காரக்குடியில் சார்பாக செஞ்சுட்டு வரீங்க ஐயா முதல்ல ஐயா நாமத்தை சொல்லிட்டு வரீங்க அனுமதியோட ஓம் திருமுருக ஆறுமுக அவதார அரங்கமகாதேசிகாய நமக ஓம் திருமுருக ஆறுமுக அவதார அரங்கமகாதேசிகாய நமக ஓம் திருமுருக ஆறுமுக அவதார அரங்கமகாதேசிகாய நமக ஓம் திருமுருக ஆறுமுக அவதார அரங்கமகா நமக ஓம் திருமுருக ஆறுமுக அவதார அரங்கமகாதேசிகாய நமக ஓம் திருமுருக ஆறுமுக அவதார அரங்கமகாதேசிகாய நமக ஓம் திருமுருக ஆறுமுக அவதார அரங்கமகா தேசிகாய நமக ஓம் திருமுருக ஆறுமுக அவதார அரங்கமகா தேசிகாய நமக ஓம் திருமுருக ஆறுமுக அவதார அரங்கமகா தேசிகாய நமக ஐயா வாழ்க அரங்கமகா தேசிக பெருமகனார் வாழ்க வாழ்க சொல்லுங்கம்மா நீங்கள் என்னென்ன தொண்டுகள்லாம் ஓங்கார குடியில் சார்பாக செஞ்சுட்டு வரீங்க தொண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம வந்து எதுவும் ஒன்றுமே செய்யலம்மா நம்ம முதல்ல நம்ம வந்து குடிலுக்கு வந்தது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு முதல்ல நம்ம வந்தது ஒரு யாராலையுமே சரி பண்ண முடியாத நோயாளியாக தான் நம்ம முதல்ல வந்தோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதுக்கடுத்து தொடர்ந்து ஐயாட்ட நம்ம வந்தோம் ஐயாவை பற்றிலாம் நமக்கு அந்த அளவுக்கு தெரியாது அதையும் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தொடர்ந்து வர வர வந்து பார்த்திங்கன்னா ஐயாவோட பல ரகசியங்கள் வந்து ஐயா நமக்கு உணர்த்தி இருக்கிறாங்க சிறப்பு என்ன அப்படின்னா ஐயாவை பற்றி அடுத்தவங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஐயா அவங்க அவங்க உள்ளத்துலேருந்து ஐயா யார் ஐயா இங்கே எதுக்காக வந்திருக்கிறாங்க ஐயா என்னெல்லாம் இருக்காங்க அப்படின்றத உணர்த்துறாங்க அந்த வகையில் என்னோட அந்த உடல்நிலையும் சரி பண்ணி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய குடும்பம் என்னோட குழந்தைகள் மனைவி எல்லோருக்கும் அருமையான ஒரு வாய்ப்பு வாழ்வு அந்த மாதிரி நிலையும் கொடுத்து அதுக்கடுத்து இன்றைக்கி திருவண்ணாமலையில் திருவண்ணாமலை மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உலக மக்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன் திருவண்ணாமலை மிகப்பெரிய விஷயம் அந்த இடத்துல திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயில் முன்னாடி இருக்கிற அதாவது கிழக்கு கோபுரத்துக்கு முன்னாடி இருக்கிற சக்கரகுல தீர்த்தம் அந்த மேற்கு வாயில் பகுதியில் தினந்தோறும் ஏழு மணிக்கு நம்ம அருண் பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்குறேங்க அது முருகப்பெருமானுடைய அவதாரம் ஓங்காரக்குடில் ஆசான் ஓங்காரக்குடில் கடவுள் முருகப்பெருமானாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பல முறை நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம் முருகப்பெருமானை சுவடி வழியில் அந்த வழங்கியதன் பேரில் வழங்கப்பட்ட அந்த வழிமுறைகள் அப்படின்றது தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கஞ்சினோட மொத்த கூட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி குருணை இருக்குங்க மிளகு இருக்குது சீரகம் இருக்குது பச்சரிசி திப்பிலி இருக்குது பூண்டு இருக்குது வெங்காயம் இருக்குது அதுக்கடுத்து கொத்தமல்லி புதினா தேங்காய் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்க்கப்பட்டிருக்குது அதுவாக அளவு முறைகளும் வந்து ஐயா நமக்கு தொகுத்து கொடுத்துருக்குறாங்க முருகப்பெருமானி அந்த வகையில் அதனோட அந்த வழிமுறைகளையும் ஐயா வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க ஒரு ஒரு தொண்டர்கள் மூலமாக ஒரு ஒரு தொண்டர்களுக்கு அதாவது ஒரு ஒரு மாவட்டங்களில் இருக்கிற ஒரு ஒரு தொண்டர்களுக்கும் அதை ஒரு ஒரு தொண்டர்கள் மூலமாக அதை சொல்லி கொடுத்து அதன் மூலமாக அப்படி அதே வழியில் சமைக்க சமைக்க சமைத்து அது நம்ம வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து சென்னை செல்லும் வழியில் இருக்கிற சோமாசிப்பாடி அப்படின்ற ஊர்லேருந்து இருந்து நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு ஒரு எட்டு கிலோமீட்டரு நம்ம டாடா ஏஸ் அப்படின்ற அந்த வாகனத்தில் தான் எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கு கொடுக்குறாங்க இந்த கஞ்சி அப்படின்றது வந்து சாதாரண கஞ்சி இல்லை ஐயா வந்து இந்த கஞ்சி வந்து நோய் தீர்க்கும் அருட்கஞ்சி பிரசாதம் அப்படின்னு சொல்லி தான் கொடுக்க சொல்கிறாங்க குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை எல்லா மாவட்டங்கள்லேயும் அரசு மருத்துவமனைகளிலும் அதுக்கடுத்தாறு போல மக்கள் எல்லாம் எங்கெல்லாம் சேர்றாங்களோ அங்கே வந்து இந்த கஞ்சை கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க அந்த கஞ்சியில் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்படுற பொருள் இது ஆனால் சமைக்கப்படும் பொழுது வந்து சுத்த சைவ முறையில் ஐயாவோட ஆசியில் நம்ம ஏற்கனவே வந்து அசைவத்தில் இருந்தவங்க தான் ஐயாவோட பெருங்கருணையில் ஐயாவோட தயவில் சைவத்தை கடைபிடிச்சி தினந்தோறும் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மாலையில் ஞானியர்கள் பூஜை அதுக்கடுத்து சமைக்கப்படும்போதும் சரி பாத்திரம் போதும் சரி எந்த ஒரு பொருளையும் இப்போ ஒரு வெங்காயம் உரிக்கிறோம் அப்படின்னாலும் சரி பூண்டு உரிக்கிறனாலும் சரி கொத்தமல்லி கருவேப்பிலையை சுத்தம் பண்ணுறனாலும் சரி இப்படி ஒரு ஒரு விஷயங்களையும் செய்யும்போது ஐயா சொல்லி கொடுக்குற விஷயம் என்னென்னா ஓம் முருகா அப்படின்னு சொல்லி சொல்லி செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அந்த நாமத்தை சொல்லி சொல்லி செய்யும் பொழுது என்னாகுதுன்னா அது தானாகவே மருந்தாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா முருகப்பெருமான் ஞான தலைவன் முருகப்பெருமான் ஒன்பது கோடி சித்த பெருமக்களுடைய தலைவன் முருகப்பெருமான் ஒன்பது கோடி சித்த பெருமக்களுக்கும் தலைவன் வந்து பார்த்தீங்கன்னா அகத்தீச பெருமான் அகத்தீச பெருமானுடைய தலைவன் ஞான தலைவன் முருகப்பெருமான் முருகப்பெருமானை நம்ம வந்து ஐயாவோட தயவுல வழிகாட்டலின் பேரில் நம்ம இந்த மாதிரி சொல்லி சொல்லி ஒரு ஒரு வேலைகளையும் செய்ய செய்ய அந்த சமைக்கப்படுற அந்த கஞ்சு மருந்தாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மருந்து மக்களுக்கு கொடுக்கப்படும் போது அந்த மக்களுக்கு உள்ளே இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் உடற்பினி மனப்பினி நீக்கக்கூடிய வல்லமை இந்த கஞ்சிக்கு உண்டுன்னு சொல்லி ஓங்காரக்குடில் கடவுள் உலகத்தாய் இந்த உலக உயிர்களுக்கு அத்தனைக்கும் தாயாக இருக்கிற வாரி வாரி வழங்கி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இப்போ இப்போ இருக்கிற ஒரே வள்ளல் அந்த வள்ளல் அப்படின்ற பேருக்கு சொந்தமான வள்ளல் ஓங்காரக்குடில் கடவுள் இந்த ஓங்கார கடவுளில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கஞ்சி முறையை இப்படி செய்ய சொல்லி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட கேட்கும்போது கூட பொருளை வந்து மக்கள்கிட்ட யாசகம் பண்ணி தான் மக்கள்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க அதுலேயும் ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா எல்லா மக்களும் புண்ணிய பலத்தை அடையணும் அப்படின்றது தாங்க அப்போ எல்லா மக்கள்கிட்டையும் பொருளை கேட்கும்போது எப்படி கேட்க சொல்கிறாங்கன்னா நீங்கள் சிறு பொருளை கொடுத்தாலும் முதல் தரமான பொருளை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் தர்மம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து ஒதுக்கப்பட்ட விஷயங்களை தான் நிறைய இடங்களில் அப்படி பண்ணுறாங்க எல்லா இடங்களும் சொல்லலை பல இடங்கள் அப்படி இருக்குது ஆனால் ஐயாவோட பெருங் கருணை தயவு அது மட்டும் அல்லாது மக்கள்கிட்ட கேட்குறது தான் நம்ம கேட்குறோம் அப்படி கேட்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா முதல் தரமான பொருளை தான் நம்ம கேட்குறோம் கொஞ்சமாக கொடுத்தாலும் முதல் தரமானதாக கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓங்கார குடில் கடவுள் உலக கடவுள் உலகத்தாய் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா தர்மத்தை செய்யும்போது நிறையா செய்யுங்க அதையும் வந்து பார்த்திங்கன்னா சிறுசாக செஞ்சால் கூட வந்து அதை சுத்தமாக செஞ்சு அருமையாக செஞ்சு மக்கள் விரும்புகிற அளவுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த வகையில் தான் இந்த கஞ்சு சமைக்கப்படுது அதற்குண்டான முறையில் அப்போ ஞானிகளை வந்து பூஜிக்கிறோம் சைவத்தில் இருக்கிறோம் எந்நேரமும் வந்து பார்த்திங்கன்னா ஓங்கார குடில் கடவுளாக இருக்கிற முருகப்பெருமானை நம்ம அழைச்சினே இருக்கிறோம் அப்போ ஒரு ஒரு பொருள்லேயும் தண்ணியிலேருந்து இருக்கிற வெங்காயத்திலேருந்து பச்சரிசியிலேருந்து பச்சரிசி திப்பிலிருந்து மிளகுலேருந்து சீரகத்திலேருந்து கொத்தமல்லி புதினா கருவேப்பில தேங்காயிலிருந்து சமைக்கிற ஆள்லேருந்து சமைக்கிற பாத்திரத்துலேருந்து எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானுடைய அருட்பார்வை ஐயா சொல்கிறாங்க ஓங்காரக்குடில் இருக்கிற ஓங்காரக்குடில் ஆசான் இந்த உலகத்தாய் வள்ளல் வள்ளல் அப்படின்ற ஒரு அந்த வார்த்தைக்கு சொந்தமான வள்ளல் அந்த நாமத்தை சொல்ல சொல்ல அந்த இருக்கிற எல்லா இருக்க அந்த பொருள்லேயும் சரி பாத்திரத்துலேயும் சரி சமைக்கிறவங்கள்லையும் சரி அது மருந்தாக மாறி மக்களுக்கு நம்ம இந்த கஞ்சை கொடுக்கும்போது அந்த உடற்பினி மனப்பினி அது மட்டும் அல்லாது ஞானத்தை வந்து அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க இதை நல்லா கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஒரு மனிதனும் அவனுடைய வாழ்வில் தோல்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவு இன்மையே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் அப்போ அந்த அறிவு இன்மை இங்கே இல்லைங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க இறைவன் வந்து வாரி வாரி தான் எல்லாத்தையும் வழங்கியிருக்கிறாங்க ஆனால் மனிதர்கள் வந்து அந்த அடுத்தவர்களுக்கு கொடுக்குற எண்ணம் இல்லாததுனாலையும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தினாலையும் அந்த குறும் புத்தி சிறு புத்தியினாலேயும் பல விஷயங்களை இங்கே மறைச்சி 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 எல்லாமே இல்லாமலே போயிட்டதுங்க ஆனால் ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கஞ்சை கொடுங்க கஞ்சினோட முறை உங்களுக்கு சொல்லிட்டேன் கஞ்சி சமைக்கிற முறையை சொல்லிட்டேன் கஞ்சி கொடுக்கப்படுற முறையை சொல்லிட்டேன் அந்த கொடுக்கப்படுற ஆட்களும் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா வரைமுறைப்படுத்தி நெறிமுறைப்படுத்தி அவங்களுக்கு தினம் 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 ஐயாவோட நேரடி பார்வையில் அவங்கள வந்து வழிமுறைப்படுத்தி தான் வந்து இந்த கஞ்சை கொடுக்குறாங்க அப்போ அந்த கஞ்சை கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கஞ்சை குடிக்கிறவங்களுக்கு வந்து உடற்பினி நீங்கும் இது சத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா எவனால் சொல்ல முடியும் இதை அப்படின்னு சொல்கிறாங்க எப்போ ஏற்பட்டவனாக இருந்தாலும் எப்போ ஆளாக இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது எங்களால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா ஆணை பெண்ணாக்கக்கூடிய வல்லமை பெண்ணை ஆணாக்கக்கூடிய வல்லமை கடுகை கடலாக்கக்கூடிய வல்லமை கடலை கடுகாக்கக்கூடிய வல்லமை எவனை எட்டி உதைக்கக்கூடிய வல்லமை எங்களுக்கு மட்டுமே உண்டு அப்படின்றாங்க அப்போ அப்பேற்பட்ட ஞானி உலக கடவுள் குடில் கடவுள் வள்ளல் வள்ளல் அப்படின்ற வார்த்தைக்கு சொந்தமான ஒரே வள்ளல் இந்த உலகத்தில் இன்னைக்கு பூமியின் மேலே இருக்கிற ஒரு வள்ளல் அப்பேற்பட்ட வள்ளல் என்ன பண்ணுறாங்கன்னா மனிதர்களுடைய அறியாமையை நீக்க அருமையான அருக்கஞ்சி பிரசாதமாக இந்த கஞ்சை கொடுக்க சொல்கிறாங்க அப்போ உடற்பினி நீங்கும் மனப்பினி நீங்கும் உடற்பினி வலி இருந்தால் நீங்கிடும் உடலில் என்ன வலி இருந்தாலும் நீங்க போயிடும் அது புண்ணாக இருக்கட்டும் எந்த நோயாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா இதில் சந்தேகம் இருக்கிறவங்க எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரிங்க இல்லை ஆராய்ச்சி சார்ந்த அறிவு சார்ந்த மருத்துவ வழியில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சி திருச்சி பக்கத்தில் இருக்கிற துறையூர் துறையூரில் வந்தீங்கனாலே ஓங்காரக்குடில் அப்படின்னு கேட்டிங்கனாலே இங்கே வந்துடலாம் இங்கே வந்தீங்கன்னா வந்து நம்ம இப்போ சொல்லிகிட்டு இருக்கிற தொடர்ந்து சொல்கிற ஓங்காரக்குடில் கடவுள் உலகத்தாய் வள்ளல் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு சொந்தமான ஒரே வள்ளல் இங்கே தாங்க இருக்கிறாங்க அவங்க சாதாரணமாக தான் இருப்பாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு சாதாரணமாக தான் இருப்பாங்க அவங்ககிட்ட வந்து கேட்டீங்க அப்படின்னா அவங்களோட சந்தேகங்கள் என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க இப்படிலாம் பொய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு உண்டான சரியான விளக்கம் பயப்படாதீங்க நீங்கள் வந்தீங்கன்னா யார் வேணாலும் என்ன வேணுணாலும் கேள்வி கேட்கலாம் எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லக்கூடிய வல்லமை ஓங்காரக்குடியில் ஆசானுக்கு உண்டு அது எப்படி அப்படின்னா முருகப்பெருமானாக இன்றைக்கி இருந்துன்னு இருக்கிறாங்க முருகப்பெருமானா இந்த நிலையை அடைய அவங்க செய்த தவங்கள் வந்து நிறைய வள்ளல் பெருமானாக இருந்திருக்கிறாங்க ராஜராஜ சோழனாக இருந்திருக்கிறாங்க அரிச்சந்திரனா இருந்திருக்கிறாங்க இப்படி ஒரு கோடி யுகமா அறமே செய்ததுனால முருகப்பெருமானாக வீட்டிருக்கிறாங்க சத்தியமாக அதுக்கு சான்றுகள்லாம் பார்த்திங்கன்னா தினம் தினம் ஒரு சுவடி அந்த சுவடியில் பார்த்திங்கன்னா சித்த பெருமக்களும் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இவங்க தான் இருக்கிறாங்க வேறு யாரும் இல்லை அத்தனை பேருமே சொல்கிறாங்க அரங்கனே முருகன் முருகனே அரங்கன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்பேற்பட்ட முருகனும் அரங்கனும் ஆகிய ஓங்காரக்குடில் ஆசான் வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் 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 நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னா மனித உயிர்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அத்தனையும் கொடுக்குற வள்ளல்னா ஓங்காரக்குடில் ஆசான் மனித உயிர்களுக்கு என்ன வேணும் கல்வி வேணுன்னாலும் கொடுக்குறாங்க எங்கேயா ஸ்கூல் வச்சுருக்கிறாரா காலேஜ் வச்சுருக்கிறாரா கிடையாதுங்க ஒரே பார்வை ஒரே ஸ்பரிசம் கஞ்சி கொடுக்குறாங்க பாருங்கள் கஞ்சி தமிழ்நாட்டில் முடுக்க எல்லா மாவட்டங்கள்லையும் ஓங்காரக்குடில் கடவுளால் நியமிக்கப்பட்ட தொண்டர்களால் வழங்கப்படுதுங்க ஓங்காரக்குடில் அகத்தியர் சன்மார்க்க சங்க கிளை தொண்டர்களால் இந்த கஞ்சி வழங்கப்படுது எல்லா மாவட்டங்கள்லேயும் அந்த கஞ்சி குடிச்சு பாருங்கள் வெறும்னே கஞ்சி வாங்கி கபகோன்னு குடிச்சிடாதீங்க அது கஞ்சி இல்லை ஓங்காரக்குடில் ஆசான் வழிவகுத்தபடி எல்லா தொண்டர்களும் சொல்லி தருவாங்கங்க அப்படி இல்லைனாலும் நம்ம சொல்கிறோம் பாருங்க அந்த கஞ்சை வாங்கி ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லி சொல்லி குடிங்க அப்போ அது அது நம்ம சொன்ன அத்தனை வேலைகளையும் செய்தா இல்லையான்னு பாருங்கள் செய்யலைன்னா நேராக இங்கே வந்துருங்க இங்கே வந்து நேராக ஐயாட்ட கேட்டீங்கன்னா அத்தனை பதிலும் சொல்லுவாங்க ஆக பல சான்றுகள் இருக்குங்க இந்த கஞ்சி உடற்பினி நீக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம திருவண்ணாமலையில் நம்ம சொல்லியிருக்கிறோம் இடங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம் திருவண்ணாமலையில் ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை வருஷமாக இந்த கஞ்சி தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறோம் பல அன்பர்கள் அந்த தொண்டு அதாவது பொருள் எல்லாம் கொடுக்குறவங்க அவங்க மூலமாக தான் என்ன ஐயா சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட யாசகம் செய்து மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிறாங்க நோக்கம் என்ன அப்படின்னா எல்லா மக்களும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெறணும் அப்படின்றது தான் அப்போ வள்ளல் தானே ஐயா எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் எல்லா வளமும் பெறணும் அப்படின்ற சிந்தனை இன்னைக்கு யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறுகியது தாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்றைக்கி ஓங்கார கடவுள் உலகத்தாய் வள்ளல் அப்படின்ற வார்த்தைக்கு சொந்தமான ஒரே வள்ளல் அப்பேற்பட்ட வள்ளல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வரவங்களுக்கு அவங்களோட தொடுதல் அந்த பார்வை அதுக்கடுத்து ஐயாவோட சிறப்பு ஒரு சாக்லேட் கொடுப்பாங்க ஐயா அந்த சாக்லேட் பார்த்திங்கன்னா அந்த உடம்பில் மனித உடலில் போய் வந்து பார்த்திங்கன்னா மனித உடலில் இருக்கிற அந்த அணு அந்த அணுவுக்குள்ளே அணுவாக இருந்து வேலை பண்ணி அவனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் சரி செய்யக்கூடிய வல்லமை அந்த ஓங்கார குடில் கடவுள் கரம் பட்டு கொடுக்கப்படுற அந்த சாக்லேட்டு சரி அது அதை விட்டீங்கன்னா அந்த கஞ்சி கஞ்சி வந்து தொண்டர்களுக்கு ஒரு ஒரு மாவட்டங்கள்லேயும் ஆசி வழங்கி தான் கொடுத்துட்டுருக்குறாங்க நேரடி பார்வையில் இருக்குது அது நீங்கள் உணர்ந்தாதான் தெரியும் அப்போ அந்த கஞ்சும் அப்படி தாங்க யாரெல்லாம் வாங்கி ஓம் முருகா ஓம் முருகா அப்படின்னு சொல்லி சொல்லி பருகிறீங்களோ அல்லது குடிக்கிறீங்களோ ஐயா சொல்கிறாங்க ஓங்காரக்குடில் கடவுள் இந்த உலகத்தாய் வள்ளல் அப்படின்ற வார்த்தைக்கு சொந்தமான ஒரே வள்ளல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லி சொல்லி பருக பருக உங்கள் உடலில் இருக்கிற அத்தனை பிணிகள் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக சொல்லப்போனால் ஒரு வார்த்தையை சொல்லலாங்க உருவாக்கியவனுக்குத்தான் உண்மை எங்கெங்கே இருக்குது பொய் எங்கே இருக்குதுன்னு தெரியுங்க ஒரு குயவன் ஒரு களிமண்ணை எடுத்து அதை பக்குவப்படுத்தி அதை பாத்திரமாக்கி அதை அந்த சுட்டு எரித்து அந்த பாத்திரமாக கொண்டு வந்து பயன்படுத்தும் பொழுது அந்த உருவாக்கியவனுக்குத்தான் எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரியும் ஓங்கார கடவுள் உலகத்தாய் வள்ளல் ஒரு ஒரு உயிரிலேயும் என்ன எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லமை இந்த உலகத்தில் ஐயாவுக்கு மட்டும்தாங்க உண்டு திருச்சி துறையூரில் இருக்கிற ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் அப்படின்ற அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தில் தலைவனாக இருக்கிற உலகத் தலைவனாக இருக்கிற இந்தியாவில் திருச்சி துறையூர் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற அதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் இருக்கிற திருச்சியில் திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற துறையூரில் இருக்கிற ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்கார குடில் இங்கே இருக்கிற தலைவன் தலைவன்னா நீங்கள் தலைவனாக பார்க்க முடியாது இங்கே எல்லாம் நம்மெல்லாம் தலைவன் மாதிரி இருப்போம் அவர் ஐயா பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கிறாருன்னு தெரியாமலே ஒரு சின்ன அறையில்தான் இருப்பாங்க ஆனால் உலகத்தாய் தாய் இங்கேருந்தே அமெரிக்காவில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும் இங்கேருந்தே லண்டனில் என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும் ஆகாயத்தில் என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும் பூமிக்கு அடியில் என்ன இருக்குதோ என்ன பண்ண முடியுமோ பண்ண முடியும் இது ஐயா சொல்கிறாங்க நான் சொல்லலைங்க அப்பேற்பட்ட தாயால் வழங்கப்படுற அந்த அருட்கஞ்சு பிரசாதம் வந்து பார்த்திங்கன்னா வள்ளல் வள்ளலுங்க ஆமாங்க ஒரு ஒரு உயிருக்கும் தேவையான அத்தனை அறிவையும் அத்தனை ஞானத்தையும் அளிக்கக்கூடிய அந்த அருட்கஞ்சு பிரசாதங்க ஓங்காரக்குடில் கடவுள் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முறை ஓம் முருகா அப்படின்னு சொன்னாலே ஒன்பது கோடி சித்த பெருமக்களும் என் தலைவரை எவன் அழைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பது கோடி சித்தப்பெருமக்களும் அப்படியே பார்ப்பாங்களாம் அப்பேற்பட்ட வல்லமை அந்த ஓம் முருகா அப்படின்ற வார்த்தைக்கு அதுவும் ஓங்கார குடில் கடவுள் அவர் இருந்து சொன்னாதாங்க அதுக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு அப்படின்றத நான் சொல்கிறேங்க நீங்கள் மற்ற இடத்துல சொல்லி பாருங்கள் அது வருதான்னு பாருங்கள் அந்த வகையில் இந்த கஞ்சி இந்த கஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொண்டுங்க சாதாரண விஷயம் இல்லை என்னமோ கஞ்சி கொடுக்குறாங்க என்னமோ அப்படின்னு நினைச்சுக்காதீங்க இந்த உலக உயிர்களை காக்கவே வழங்கப்படுற மிகப்பெரிய மருந்து உடற்பினி நீக்கக்கூடிய வல்லமை மனப்பினி நீக்கக்கூடிய வல்லமை ஞானம் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஞானம் அப்படின்றது வந்து உச்சன்னு வச்சுக்கோங்க சாதாரண மனித வாழ்க்கைக்கு தேவையான மனித வாழ்க்கைக்கு தேவையான அறிவு அப்பேற்பட்ட அறிவையும் அள்ளி அள்ளி தருகிற வள்ளலே வள்ளல் இங்கே வள்ளல் வள்ளல்னு நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்கிறான் வள்ளல்ன்ற வார்த்தைக்கு சொந்தக்காரனே ஐயா தான் வள்ளல் பெருமானாக இருந்திருக்கிறாங்க ராஜராஜ சோழனாக இருந்திருக்கிறாங்க ஹரிச்சந்திரனாக இருந்திருக்கிறாங்க ஒரு கோடி யுகமாக அறமே செய்ததுனால முருகப்பெருமானாக வீற்றிருக்கிறாங்க இன்றைக்கி உலக பெருமாற்றம் உலக உயிர்களை காத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கடும் தவத்தில் இருக்கிறாங்க அப்பேற்பட்ட தவத்தை மேற்கொண்டு உலக உயிர்களுக்கு வாரி வாரி வழங்கி தன் மூனை உருக்கி தன்னோட உடம்பை அந்த அளவுக்கு உருக்கி 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 கனல் ஏற்றி 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 உருக்கி 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 பட்டினி கிடந்து 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 இந்த உலக உயிர்களை காத்தே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரி வாரி வழங்குகிற வள்ளல் ஒரே ஒரு வள்ளல் தாங்க வேற யாராவது இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க ஆள் இருக்கிறீங்கன்னா வாங்க வேற யாராவது இப்படி செய்ய ஆள் இருக்காங்களாம் பாருங்கள் ஆக அருக்கஞ்சு பிரசாதம் அந்த தொண்டு அப்படின்ற விஷயத்தில் வர அந்த அருக்கஞ்சி பிரசாதம் ஒரு உயிருக்கு வந்து எல்லா வகையிலையும் எல்லா வகையிலையும் தொண்டு செய்துங்க உடற்பினி அந்த உடம்பில் இருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் அத்தனை செல்லுக்கும் ஆக இது மிகப்பெரிய தொண்டு அந்த வகையில் ஐயாவோட ஆசியில் திருவண்ணாமலையில் இன்னைக்கு கஞ்சி வழங்கின்னு இருக்குங்க அது பல உயிர்களுக்கு பல அது வெளிப்படையான விஷயங்கள் இந்த இடத்துல பொதுவான விஷயங்கள் பல பேசலாம் பல விஷயங்களை இங்கே பேச முடியாது அந்த கஞ்சை குடித்தவங்களுக்கு இந்த அவங்க உடம்புல என்னென்ன மாற்றம் நடந்துருக்குன்றத நீங்க நேரடியாக கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தானத்தை எந்த எந்த இடத்துல இடத்துல திருவண்ணாமலையில இருக்கிற சென்னையில் சென்னை வழி தாங்க கொடுக்குறோம் திருவண்ணாமலையில இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் கோயில் முன்னாடி இருக்கிற கிழக்கு கோபுரம் முன்னாடி இருக்கிற சக்கரகுல தீர்த்தத்துடைய மேற்கு வாயில் பகுதி நம்ம திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா காவல்துறை மற்றும் போக்குவரத்து காவல்துறை அரசு அதாவது நகராட்சி அது மட்டும் இல்லாமல் உணவு துறை இந்த மாதிரி அத்தனை விஷயங்கள்லேயும் பர்மிஷன் வாங்கி தாங்க இந்த கஞ்சி கொடுக்குது மக்களுக்கு அது கொடுக்குற இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற சக்கரகுல தீர்த்தத்துடைய மேற்கு வாயில் பகுதியில் தான் தினந்தோறும் ஏழு மணியிலேருந்து அந்த கஞ்சி முடிகிற வரைக்கும் கொடுப்போங்க இந்த கஞ்சி சமைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து சென்னை வழி அது அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு எட்டு கிலோமீட்டரில் சோமாசிப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் சமீபத்தில் மக்கள்கிட்ட யாசகம் செஞ்சு தான் மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்கிற அந்த நோக்கத்துலையே அதே வழியில் தான் நடக்கிறதுனால நமக்கு ஒரு இடத்த எடுத்து வாடகை கொடுத்து மக்களை அவங்களை அழைச்சி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து செய்கிற அளவுக்கு வசதி வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதுனால நம்ம இடத்துல அதாவது நம்ம வீட்டில் இருந்து அங்கேருந்து சமைச்சு ஒரு டாட்டா எஸ் வச்சு அங்கேருந்து கொண்டு வந்து அதை நம்ம இந்த இடத்துல திருவண்ணாமலையில் கொடுக்குறோம் சரிங்கய்யா யாரெல்லாம் சேர்ந்து சமைப்பீங்கய்யா சமைக்கிறது இப்போ வந்து ஐயா ஸோ ஐயா இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா மக்களிடம் யாசகம் செய்து மக்கள்கிட்ட கொடுக்கணுன்றாங்க அதே மாதிரி மக்கள் தொண்டு செய்ய மக்களை சேருங்க அவங்க மூலமாக சமைங்க அவங்க மூலமாக கொண்டு போய் கொடுங்க அப்படின்றாங்க நோக்கம் ஒன்று தான் எல்லா வகையிலும் எல்லா மக்களும் எல்லா நலமும் எல்லா வளவும் பெறணும் அப்படின்னா எல்லாருமே நல்லது பண்ணணும் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தொண்டர்கள் இன்றைக்கி இருக்கிற வேகம் இன்னும் இருக்கு இன்றைக்கி இருக்கிற தேவை நம்ம அங்கே வந்து தொண்டர்கள் அப்படின்னு வந்து அதிகப்படியாக இல்லை இப்போ என் வீட்டில் என்னோடய மனைவி என்னோடய பெரிய பிள்ளை இருக்கிறா அதுக்கடுத்து சின்ன பிள்ளை இருக்கிறா அதுக்கடுத்து வந்து என்னோடய சின்ன பையன் இருக்கிறான் அவங்க கூட வந்து எல்லா வேலையும் பண்ணுவாங்க அவனால் முடிஞ்சு எல்லா வேலையும் பண்ணுவான் அதன் மூலமாக நம்ம கஞ்சி சமைப்போம் கஞ்சி சமைத்து திருப்பி வண்டியில் ஏற்றுறதுலேருந்து திருப்பி கொண்டு வர நானே வண்டி வந்து ட்ரைவ் பண்ணுவேன் நான் தான் வண்டி ஓட்டுவேன் திருப்பி கொண்டு வந்து வந்து இங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஏற்கனவே வருவாங்க வந்து ஞான திருவடி கொடுப்பாங்க கஞ்சி கொடுப்பாங்க ஆசானுடைய பெருமையை சொல்லுவாங்க சிறப்பு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் என்னோட சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா ஆசானோட ஆசையினால் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கவர்னர் கிட்ட அவார்டு வாங்கியிருக்கிறான் ரொம்ப பெரிய விஷயம் ஆமாம் ஆமாம் சாதாரண விஷயம் இல்லை கவர்னர்கிட்ட நம்ம பன்வாரிலால் ஐயா இருக்கிறாங்க இல்லைங்களா அவங்கக்கிட்ட சயின்ஸ் ஆஃப் லிவிங் அப்படின்ற ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவன் முதல் தமிழ்நாட்டிலே வந்து முதல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து கோல்டு மெடல் கொடுத்தாங்க அது நம்ம மரியாதைக்குரிய கவர்னர் தமிழ்நாடு கவர்னர் வந்து பன்வாரிலால் ஐயா அவங்க மூலமாக வந்து கிடைக்கப்பட்டது அது சாதாரணமாக வந்து இவனுக்கு அந்த வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தளவுக்கு நேரடியாக நான் சொல்லுவேன் ஆசானுடைய பெருந்தயவு ஆக இந்த தொண்டில் கலந்துக்கினா உடற்பிணி நீங்கும் மனப்பிணி நீங்கும் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் அப்படின்றதுக்கு வந்து மிகப்பெரிய சான்று இது அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் குழந்தைகள்ல இருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த எல்லா நிலைகள்லேயும் நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஒரு முறையாவது வந்து ஆசான தரிசனம் பண்ணுங்க சரிங்கய்யா இந்த பொருளுதவியெல்லாம் யார் செய்யறாங்க பொருளுதவி இப்போ வந்து மக்கள்கிட்ட தாங்க யாசகம் செய்ய சொல்கிறாங்க ஐயா சரிங்க அந்த வகையில் திருவண்ணாமலையில் இருக்கிற நம்ம திருவண்ணாமலையில் தான் வந்து நம்ம வந்து பொருளை சேர்க்கிறோம் மக்கள் பொருளை சேர்க்கும்போது பொதுமக்கள் அப்படின்றது தான் பொதுமக்கள்டையும் கேட்போம் அதுக்கடுத்து வந்து திருவண்ணாமலையில் இருக்கிற அந்த மார்க்கெட்டில் இருக்கிற மக்களில் நிறைய பேர் நமக்கு உதவி செய்கிறாங்க கடைகளில் அதுலேயும் குறிப்பாக அது ஆசானோட ஆசி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அது ஒரு குறிப்பிட்ட சில பேர்லாம் இன்னைய வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் கொடுத்துட்டுருக்குறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி குழுனை வந்து மரியாதைக்குரிய திரு சக்தி ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ரவி ஐயா அவங்க வந்து தொடர்ந்து கொடுக்குறாங்க இன்னும் பல மக்கள் கொடுக்குறாங்க அதுக்கடுத்து இருக்கிற அந்த மிளகு சீரகம் வந்து ஏற்கனவே வந்து மரியாதைக்குரிய திரு தேவராஜ் அவங்க வந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ சமீபத்தில் அவங்க மாதிரி இப்போ வேறு நம்ம வந்து குருநாதன் அப்படின்ற அவங்க கொடுக்குறாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பொருளும் அப்புறம் வந்து பூண்டு பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய திரு சீனிவாசன் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பூண்டு கொடுத்துட்டுருக்குறாங்க ஆமாம் ஒரு ஒரு பொருள் அது என்னமோ தெரில எனக்கு லக்குங்க அதான் ஐயா கடவுள் வள்ளல் அப்படின்னு அடிக்கடி சொல்லின்ட்டு இருக்கிறது அந்தமோ தெரியல ஐயா வந்து எனக்கு ஒரு ஒரு பொருளுக்கும் ஒரு ஒரு ஆட்களை நியமனம் செஞ்சு கொடுத்துட்டுருக்குறாங்க மற்ற தேவைகள் வாகன தவணை இருக்குது அப்புறம் இன்னும் பெட்ரோல் இருக்குது அப்புறம் கேஸ் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்கு மக்கள்கிட்ட வந்து யாசகம் செய்வோம் அது மட்டும் இல்லாமல் உண்டியல் வைக்கிறோங்க உண்டியலில் வந்து வர்ற வருவாய் அதையும் எல்லாத்தையும் எடுத்து அப்படியே வந்து வர்றது அப்படியே கொடுக்கணும்னு சொல்கிறாங்க அப்படித்தான் இருக்குது நம்மகிட்ட இருப்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இருக்காது ஆக திருவண்ணாமலையில் இருக்கிற இப்போது திருவண்ணாமலையில் இருக்கிற மக்கள்கிட்ட வாங்கி தான் இப்போ மக்கள்கிட்ட கொடுக்குறோம் திருவண்ணாமலையிலையும் கொடுக்குறோம் திருவண்ணாமலையிலேருந்து எட்டு கிலோமீட்டரில் இருக்கிற பாடியில் வாரத்தில் ஒரு நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்னதானம் வந்து மதிய உணவு இந்த பசித்த ஏழைகளுக்கு வந்து உணவு கொடுக்க சொல்கிறாங்க ஐயா அது மட்டும் அல்லாது இந்த கஞ்சி அதுக்கடுத்து உணவு ஞானிகளை பூஜித்த அருட்பிரசாத உணவு அப்படின்னாலும் ஐயாவோட ஆசிரியரை நேராக கொண்டு அந்த மனிதனுக்கு சேர்க்குறோம் அப்படின்றோம் அவங்க அந்த இடத்துல வந்து அந்த சனிக்கிழமை ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா மரியாதைக்குரிய திரு உஸ்மான் ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் அவங்க அவங்க ஒரு முஸ்லீம் தான் அவங்க வந்து இந்த தொடர்ந்து நிறைய மக்களுக்கு வந்து தொண்டு செய்கிறாங்க அவங்க நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா சமைச்சி கொடுக்குறாங்க தொடர்ந்து ஏற்கனவே ஒரு ஆயிரம் கிலோ சமைச்சி வந்து சாப்பாடு கொடுத்தோம் அதுக்கடுத்து இப்போ ஒரு எட்டு வாரமாக ஒரு ஏழு வாரம் ஏழு வாரமாக அவங்க தான் தொடர்ந்து வந்து ஒரு பைசா கூட வாங்க மாட்டாங்க அவங்க அவங்க சமைச்சு அவங்களே தான் சாப்பாடு கொடுப்பாங்க சரி அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கம்மா சரிங்கய்யா இப்போ நீங்கள் நிறைய பேர்த்துக்கு அருட்கஞ்சி வழங்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளாக இருக்கீங்க இந்த அருட்கஞ்சி வாங்கி சாப்பிட்ற மக்கள் என்ன என்ன சொல்கிறாங்க ஆமாம்மா ஆமாம்மா நிறைய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ரெண்டரை வருஷமாக சொன்னேன் இல்லைங்களா ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கடுத்து வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தொடர்ந்து நம்ம கொடுக்குறோம் நம்ம ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் கப்பில் தான் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ தமிழ்நாடு அரசு அதை நிறுத்தம் செய்யணும் அப்படின்றதுனால அதை நம்ம நிறுத்திட்டோம் இப்போ கிளாஸில் டம்ளரில் கொடுத்துட்டுருக்குறோம் அது சில சூழ்நிலையின் காரணமாக அந்த மாதிரி கொடுத்துட்ருந்தோம் அந்த பேப்பர் கப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது எம்எல் தான் நம்ம கொடுத்துட்ருந்தோம் ஏறக்குறைய வந்து ஏழரை லட்சம் பேருக்கு மேலே எட்டு லட்சம் பேருக்கிட்ட திருவண்ணாமலையில் இருக்கிற மக்களுக்கு மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மையப்பகுதி சுற்றி இருக்கிற கிராமங்கள்லேருந்து அங்கே வந்து தான் போவாங்க ஜனங்க அப்போ அவங்களும் நிறைய பேர் இந்த கஞ்சை குடிச்சிருக்கிறாங்க ஏறக்குறைய ஐயாவோட நோக்கம் அது தான் அப்போ எல்லா இடங்கள்லையும் இந்த அருக்கஞ்சி அந்த ப சாப்பிட்டவங்க ப பரவி இருக்கிறாங்க அப்போ அத்தனை இடங்கள்லையும் ஞானிகளுடைய அருட்பார்வை நல்ல விஷயங்கள் நடக்கும் வர இடரை காக்கலாம் அப்படின்ற மாதிரி அதெல்லாம் இல்லாமல் நடந்துட்டுருக்கு ஏறக்குறைய ஏழரைலேருந்து எட்டு லட்சம் பேருக்கு வந்து இந்த கஞ்சி இப்போ வரைக்கும் கொடுத்துருக்குங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க மக்கள் ஆமாம் என்ன அப்படின்னா அந்த கஞ்சி நம்ம ஆரம்பத்தில் கொடுக்கும்போதெல்லாம் அளவுக்கு ஒன்றும் தெரியாது நம்மளும் வந்து எதுவும் கேட்குறது இப்போ நிறைய மக்கள் திருவண்ணாமலையில் இந்த கஞ்சி குடிக்காதவங்களே யாருமே கிடையாதுங்க திருவண்ணாமலையில் இருக்கிற அத்தனை பேருமே சாதாரண மக்கள்லேருந்து நடுத்தர மக்கள்லேருந்து பணக்கார மக்கள்லேருந்து ஹையர் அஃபீஷியல்லேருந்து எல்லா அதிகாரிகள் அவங்க இவங்க எல்லாருமே இந்த கஞ்சி குடிச்சிருக்கிறாங்க நிறைய பேர் வந்து இந்த கஞ்சி குடிக்கும்போது எங்களுக்கு வந்து எல்லா பலதரப்பட்ட நோய்கள் அது உடம்பு என்ன நோய் இருந்தாலும் அது நீங்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அந்த சாய்ந்திரத்தில் நீங்கள் நல்லா வந்து பாருங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் ஏழு மணிக்கு வந்துடுங்க ஏழு மணிக்கு வந்து நான் சொன்ன இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பல தரப்பட்ட டாக்டரே வந்து அங்கே கஞ்சி குடிக்கிறாங்க ஒருத்தர் சொன்னார் அந்த டாக்டர் வந்து அந்த அவர்கிட்ட சொன்னாங்களாம் என்னை யாருன்னே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டரே வந்து கஞ்சி குடிச்சுட்டுருக்கிறாங்க அப்புறம் இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸ் திருவண்ணாமலை ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு நகரம் தான் பெரிய அளவுக்கு இருக்கிற நகரம் தான் அங்கே வர மக்கள் அத்தனை பேருமே அந்த கஞ்சி குடிக்கிறாங்க பல தரப்பட்ட நோய்கள் நீங்குது அப்படின்றாங்க ஐயாவே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கஞ்சை வந்து எந்த நோய் உள்ளவங்களும் குடிக்கலாம் அப்போ எல்லா நோயும் நீங்கும் அப்படின்னு சொல்லி தான் அதை நம்ம அப்படி தான் சொல்லி இருக்கிறோம் அந்த கஞ்சி பருகிறவங்களும் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட நோய்கள் நீங்குது அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து சொல்லுவாங்க நம்ம அதை அப்படி ஒன்றும் பொருட்படுத்துறதும் கிடையாது ஏன்னா நமக்கு அந்த ஒரு தலைகனம் வந்துடும் இல்லைங்களா அப்படி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம ஒன்றும் கண்டுக்காத மாதிரி இருந்தாலும் கேட்போம் இப்போ மக்கள் ஒரு ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸில் வாங்கி சாப்பிடுவாங்க பாத்திரத்து இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரம் எடுத்துன்னு வந்துருவாங்க தேவையான அளவுக்கு ஆமாம் தேவையான அளவுக்கு வாங்கின்னு போயிடுவாங்க சில கொஞ்சம் உயர்தரத்தில் இருக்கிறவங்க வந்து அங்கே நின்று கஞ்சி குடிக்கிறதுக்கு கூச்சப்படுவாங்க இல்லைங்களா அவங்கலாம் வந்து பாத்திரத்தில் வாங்கி போய் எல்லாருமே குடிக்கிறாங்க எல்லாேருக்கும் வயதானவங்களுக்கு எல்லாருக்குமே இன்றைக்கி வந்து இந்த கஞ்சி ஒரு பயனுள்ளதாக இருக்குது எங்கள் வீட்டில் அதை செஞ்சு கொடுக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு பல பேர்லாம் சொல்லியிருக்கிறாங்க எங்கள் வீட்டில் பெண்கள் இருக்கிறாங்க குறைவில்லை ஆனால் இந்த கஞ்சி எங்களுக்கு செஞ்சு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அதுவும் சொல்லப்போனால் நம்ம எதை பேசினாலும் நம்ம தவறாக எதுவும் பேச போகிறதில்ல எதை சொன்னாலும் அதை அமைதியாக கேட்டு ஏன்னா ஐயா வந்து அந்த அளவுக்கு திருவண்ணாமலையில் வந்து நல்லா நிறைஞ்சு மாற்று கருத்தே இல்லை அந்த மக்கள் அதை அவ்வளோ ஒரு அமைதியாக அந்த கஞ்சை வாங்கி அருமையாக அங்கேயும் சாப்பிட்றாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் பல அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போய் சாப்பிட்றாங்க சில பேர் வாங்கின்னு போய் பல மக்களுக்கும் கொடுக்குறாங்க ஆக எல்லாருக்கும் இந்த நோய் அப்படின்னும் போது என்ன நோயாக இருந்தாலும் அது சரியாகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கும் உங்களுக்கு சான்று வேணும்னா நீங்கள் அங்கே வந்து அங்கே வர மக்களே கேளுங்க சரிங்கய்யா இந்த அருப்பு தானம் செய்கிறது உங்கள் மனசுக்கு எப்படி இருக்குங்கய்யா எனக்கு நான் தான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் இப்போயும் சொல்கிறேன் ஐயா என்னை செத்தவனை எழுப்பியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அந்த அறிவு அப்படின்ற நிலையில் வந்து மாறி 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 வர்றதை என்னால் நல்லா உணர முடியுது எனக்கு இந்தளவுக்கு பேசலாம் தெரியாது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதிகம் படிக்கல அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அது மட்டும் அல்லாது வந்து நான் முன்னமே சொல்லியிருக்கிறேன் எனக்கு இந்த அளவுக்கு பேசவோ இல்லை மற்ற மற்ற விஷயங்கள் தெரியவோ எனக்கு சுத்தமாக தெரியாது நான் படித்த அந்த பள்ளிக்கூடத்தில் கூட வந்து எனக்கு வாதியர் எதுவுமே சொல்லித்தரல இன்னும் சொல்ல போனால் இலக்கணம் அப்படின்ற வார்த்தையே எனக்கு வந்து நாற்பத்தி நாலாவது வயசில் தான் எனக்கு இலக்கணம்னால் என்னன்னு தெரியும் அது ஐயாவோட ஆசியில் ஐயாவோட அந்த தயவில் இப்போ இலக்கணம்னா நான் நீண்ட நாள் தேடி இந்த இலக்கணம்னா என்ன இலக்கணம்னா என்ன அப்படின்ட்டு அந்த இலக்கணம் அப்படின்ற அந்த வார்த்தையினோட இலக்கணத்தையே வந்து ஐயா மூலமாக தான் தெரிஞ்சிக்கணும் ஐயா எனக்கு தரல ஐயா சாக்லேட் கொடுப்பாங்க வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு தெரிஞ்சிக்கணும் அந்த மாதிரி ஆக இந்த அருள்கஞ்சை கொடுக்க கொடுக்க நம்மளோட உடல் மனம் என்னோடய உடலில் இருக்கிற உடற்பினி மனப்பினி எனக்கும் நீங்கின்னு இருக்குது நாம் பல பேருக்கு வந்து சொல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்குது அப்போ உடலில் நம்ம உடலில் என்ன நடக்குது அப்படின்ற அந்த அதை அதை வச்சு தான் நான் மற்ற மக்களுக்கு சொல்ல முடியலைங்களா அந்த மாதிரி ஒரு பல நிகழ்வுகள் இந்த உடம்பில் இருக்குதுங்க இந்த உடம்பில் இருக்கிற பல மாற்றங்களையும் என்னால் இங்கே பல விஷயங்களை சொல்ல முடியாது அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படி என்னங்க சொல்லுங்க அப்படின்னு யாராவது கேட்டிங்கன்னா வாங்க திருவண்ணாமலைக்கு நான் சொல்கிறேன் உங்களுக்கு சரிங்க உங்கள் மகள் வந்து ஏற்கனவே எங்களுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க ஐயா அதை ப அதில் வந்து ஞான திருவடி அப்படிங்கிறத வந்து முக்கியமாக எடுத்து சொல்லியிருந்தாங்க ஐயா ஞான திருவடினா என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க ஐயா ஞான திருவடி ஞானியர்களுடைய திருவடியே ஞான திருவடிங்க சாதாரணமாக இந்த வார்த்தைக்கு அர்த்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகப்பெரியது மிக உச்சம் எத்தனை எத்தனை வரியிலே எத்தனை வாரத்தில் சொன்னாலும் ஞான திருவடி மிகப்பெரியது மிக உயர்ந்தது ஞானிகளை நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டுன்னு போகிறீங்க தான் அர்த்தம் ஞானிகளை சாதாரணமாக மனிதர்கள் வந்து நெருங்க முடியாது அப்பேற்பட்ட மனிதர்களை ஞானிகளை வந்து அழைச்சின் போகிற வாய்ப்பை இந்த வள்ளல் ஓங்காரக்குடியில் குடியில் ஆசான்தான் கொடுத்துருக்குறாங்க ஞான திருவடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள இருக்கிற விஷயங்கள் முதல்ல வந்து ஒரு நூற்றி சித்த சித்தப்பெருமக்களை தொகுத்து வழங்கியிருப்பாங்க வள்ளல் ஓங்காரக்குடியில் ஆசான் உலகத்தாய் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதனோட வழிமுறைகள் எதுக்காக அது கொடுத்துருக்குறாங்க அந்த நூற்றி சித்த சித்தப்பெருமக்களை எதுக்கு தொகுத்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்து அந்தந்த அந்தந்த மாத சுவடி உரங்க இந்த சித்தப்பெருமக்கள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் அத்தனை பேரும் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானாகிய அரங்கன் ஓங்காரக்குடியில் ஆசான் உலகத்தாய் வள்ளல் இந்த உலக மக்களாக நம்ம வந்து உடனே எதையுமே நம்ப மாட்டோம்ல நம்ம கூட அதெல்லாம் பொசுக்குன்னு நம்பிடுவோம் நம்ப வேண்டியதை நம்ம அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டோம் அதை கிழிச்சு கீறி எல்லாத்தையும் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் பண்ணி தான் அப்புறம் தான் நம்புவோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா அருட்சுவடி அந்த சுவடியை பார்த்தீங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா சித்த பெருமக்கள் யாராவது ஒருத்தவங்க கொடுத்துருப்பாங்க அல்லது ஆழ்வார்கள் யாராவது கொடுத்துருப்பாங்க அல்லது நாயன்மார்கள் யாராவது கொடுத்துருப்பாங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இந்த உலகத்தினுடைய பெருமாற்றம் உலக தாயாக இருக்கிற வள்ளல் பெருமானாக இருக்கிற அறக்குடியில் ஆசானா இருக்கிற உலக கடவுளாக இருக்கிற முருகப்பெருமானாக இருக்கிற ஆசானை பற்றின சுவடி ஆசான் யார் அவங்க எதுக்கு வந்திருக்கிறாங்க இங்கே என்ன பண்ணின்னு இருக்கிறாங்க அப்படின்ற சுவடி அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதனோட விளக்க உரை இருக்குங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐயாவோட அருளுரைகள் இருக்கும் அருளுரைகளில் வந்து பார்த்திங்கன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க ஒரு மனிதன் இந்த உலகத்தில் என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணுமோ அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் இருக்குங்க சாதாரணமான புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஏறக்குறைய ஒரு ஒரு இவ்வளோ பெரிய புத்தகம் தாங்க இருக்கும் அது அது வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகம் எவ்வளவு நாள் இருக்குதோ அவ்வளவு நாள் வச்சுக்கலாம் அந்த ஞான திருவடி அது ஞான திருவடி அப்படின்றதே வந்து ஐயா அருமையாக பேர் வச்சுருக்கிறாங்க ஞானிகளுடைய திருவடி ஒன்று உங்கள் வீட்டுக்கு வருது திருவடியை வணங்க வணங்கத்தான் நம்ம வாழ முடியும் திருவடியை வணங்கினால்தான் திருவையே பார்க்க முடியும் அப்படி பல ரகசியங்களை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஞான திருவடியை தொட்டாலே வந்து உங்களுக்கு விளங்கும் அதை தொட்டு பார்த்தா தான் தெரியும் அதுமாரி சாதாரணமாக நீங்கள் தொட்டு பார்த்துட்டு என்னாங்க எனக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்லிவிடாதீங்க முருகப்பெருமானை வணங்கி ஓம் முருகா ஓம் முருகான்னு சொல்லி அந்த புத்தகத்தை தொட்டிங்க அப்படின்னாலே உங்களுடைய உடற்பினி மனப்பினி அதுவும் நீக்கும் அது மட்டுமல்லாது நீங்கள் இது நாள் வரையில் இருந்துருக்கிறீங்க பார்த்தீங்களா அறிவு இன்மை அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறவன் ஏமாத்தின்னு இருக்கிறாங்க பார்த்திங்களா உலகத்தில் முன்னாடி தெரிஞ்சவன் ஏமாத்தின்னு நமக்கு நம்ம தெரியாதவன் அப்படியே கிடப்போம் நம்ம அப்பேற்பட்ட அத்தனை பேருமே விடக்கூடிய வல்லமை இந்த ஞான திருவடிக்கு உண்டு இதை நம்ம தினந்தோறும் அங்கே வந்து ஞான திருவடியும் கொடுப்போம் அந்த கஞ்சி ஊற்றுற இடத்துல ஞான திருவடி கொடுப்போம் அந்த ஞான திருவடி நம்ம என்ன சொல்லி கொடுப்போம்னா பார்த்தீங்கன்னா ஞானியர்களுடைய திருவடி இந்த ஞான திருவடியை வந்து உங்கள் உடன் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வாகனத்தில் வைத்து கொள்ளலாம் இல்லத்தில் வைத்து கொள்ளலாம் பூஜை அறையில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் ஆண்களும் பெண்களும் மிக இலகுவான முறையில் பூஜிக்கக்கூடிய அருமையான நூற்றி முப்பத்தொரு சித்தப்பெருமக்களை தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க ரொம்ப நாள் நம்ம இப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோல சமீபத்தில் ஐயா ஒரு விஷயத்தை உணர்த்தினாங்க ஏப்பா நூற்றி முப்பத்தி ஒரு ஒன்பது கோடி சித்த பெருமக்கள் அப்படின்றாங்க ஏன்னால் நம்ம வெளியில் தெரிஞ்சதெல்லாம் பதினெட்டு சித்தப்பெருமக்கள் தான் சொல்லுவாங்க எல்லாருமே எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு சித்தப்பெருமக்களே தெரியாது கிட்ட வந்த பிறகு தான் ஒன்பது கோடி சித்த பெருமக்கள் இருக்கிறாங்க அப்படின்ட்டு அந்த ஒன்பது கோடி சித்த ஐயா ஏன் நூற்றி முப்பத்தோரு சித்தப்பெருமக்களை தொகுத்து வழங்கினாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்குள்ள ஒரு கேள் கேள்வி ஏன்னா கஞ்சி குடிக்கிறோம் ஐயா தொடர்பில் இருக்கிறோம் ஐயா ஆசியில் இருக்கிறோம் ஞான திருவடி வச்சின்னு இருக்கிறோம் ஐயாவோடய அருள் உரைகளை படிக்கிறோம் படிக்கிறோமோ இல்லையா அதை தொட்டுன்னு இருக்கிறோம் இல்லை அது உள்ளே நம்ம இருக்கிறோம் அப்படின்னும் போது எனக்கு ஒரு கேள்வி என்னையா இது ஒன்பது கோடி சித்த பெருமக்கள் இருக்கும்போது நூற்றி முப்பத்தி ஒரு சித்த பெருமக்களை மனிதர்களுக்கு ஏன் ஐயா தொகுத்து வழங்கினாங்க அப்படின்னு சொல்லி அதை நம்ம ஆராயும்போது அங்கே தான் சொல்கிறாங்க ஐயா ஒரு மனிதனுக்கு உள்ள பிரச்சனைகள் எத்தனை இருக்குதோ அத்தனையும் இந்த நூற்றி முப்பத்தோரு சித்த பெருமக்கள் தீர்த்து விடுவாங்க அதுக்குத்தான் நான் இதை வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஐயா உணர்த்தினாங்க இதுதான் சத்தியமான உண்மையும் கூட அப்படி இந்த ஞான திருப்படியை வாங்கவும் படிக்கவும் அல்லது படிக்கவே தெரிலங்க பரவாயில்லைங்க வீட்டில் வச்சுக்கோங்கன்றாங்க ஐயா உடன் வைத்து கொள்ளுங்கள் வாகனத்தில் வைத்து கொள்ளுங்கள் அபத்தமான செய்திகள் வராது அப்படின்றாங்க கூடா நட்புகள் விலகி போயிடும் அப்படின்றாங்க கூடா நட்புகள் என்ன அப்படின்றது வந்து பாம் பட்டுன்னு இருக்கிற பாட்டில் தெரியும் ஒரு ஒருத்தவன் ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கூடா நட்புனா என்ன அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் அப்பேற்பட்ட கூடா நட்புகள் இந்த ஞான திருவடியை வந்து தொடும்பொழுதும் வாசிக்கும்போதும் பூஜிக்கும் பொழுதும் உங்களை தானாகவே அது அப்படி நகர்த்தி கொண்டுன்னு போகும் அதுதாங்க ஆசானுக்குரிய வல்லமை அதுதாங்க வள்ளல் அதுதான் கடவுள் அப்போ நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்கிறோம் அப்படின்னா செய்யணும் செய்யணும் இல்லைங்களா செய்யாமல் இருக்கிறத நீ எப்படி கடவுள்னு சொல்ல முடியும் அப்போ அப்பேற்பட்ட விஷயத்தில் இந்த ஞான திருவடி இத்தனை விஷயங்கள் அடக்கி இருக்குங்க அப்போ நம்ம வந்து குடும்பத்தில் வைத்து கொள்ளலாம் இப்போ நம்ம பூஜை அறையில் இந்த ஞான திருவடி வச்சுருந்தாலே ஞானிகளுடைய அருட்பார்வை உண்டுன்னு சொல்கிறாங்க அது எப்படி அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சைவத்தை கடைபிடிங்க அப்படின்றாங்க இல்லைன்னாலும் பரவாயில்லைன்றாங்க அது தானாக அங்கே வந்தாலே சைவம் போயிடும் அசைவம் போயிடும் சைவம் உள்ளே வந்துடும் வெறும் கரியில் மட்டும் இல்லைங்க உடம்புலையும் சரி ஆக மனம் மென்மைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மனம் மென்மைப்படும் போது வந்து பார்த்திங்கன்னா சாந்தப்படும் சாந்தப்படும் போது சந்தோஷப்படும் வாழ்க்கை செம்மையாக இருக்கும் இன்னும் இருக்கிற அத்தனை பேரும் டென்ஷன் டென்ஷன் அப்படின்றான் அதுவே எனக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறந்தான் அந்த டென்ஷன்ற வார்த்தையை வந்து நிறைய பேருக்கு தெரியும் அந்த டென்ஷன் அப்படியே தானாகவே விலகி போகிற வாய்ப்பு இந்த ஞான திருவடியை தொட்டைங்கனாலே உண்டு வாசிச்சிங்கனாலே உண்டு பூஜித்தால் உண்டு இப்படி பல ரகசியங்களை அந்த ஞான திருவடி மூலமும் ஐயா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்கங்க இதை வந்து நம்ம தினந்தோறும் அங்கே திருவண்ணாமலையில் கொடுத்துருக்குறோம் இந்த ஞான திருவடி வந்து உடற்பினி நீக்கக்கூடியது மனப்பினி நீக்கக்கூடியது ஞானத்தை கொடுக்கக்கூடியது உண்மையான ஆன்மீகத்தை சொல்லக்கூடியது உடலை பற்றின சூட்சம ரகசியங்கள் இது சொல்ல மாட்டான் முதல்ல ஐயா உங்க வரக்கூடிய ஆசான் என்ன சொல்கிறாங்க உலக பெருமாற்றத்தை நிகழ்த்த வந்திருக்கிறேன் அப்படின்றாங்க அது தான் சொல்கிறாங்க உடலை பற்றின சூட்சம ரகசியத்தை எவன் சொல்ல முடியும் என்னால் முடியும் அப்படின்றாங்க ஐயா அப்போ என்னால் முடியும் அப்படின்றது என்ன அப்படின்னா வெறும்னே நான் எங்கே உட்காந்து அந்த ஞானத்துவடி வாங்கி இப்போ மீதியிலாம் நீயே பார்த்துக்கோன்றாங்க நீ ஏதும் பணம் காசு அப்புறம் வந்து இந்த ஃபீஸ்லாம் கட்டவானா அப்படின்றாங்க வெறும் பத்து ரூபா கூட அந்த பத்து ரூபா கூட வந்து சும்மா கிடையாது அதுவும் நாலு பேருக்கு சாப்பாடு இப்போ உங்கார குடியில் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொடுப்பாங்க இருக்க தங்க இடம் இங்கே நிற்கிறவங்களாக இருந்தால் தங்க இடம் கொடுக்குறாங்க இப்படி அந்த ஞான திருவடியில் வர வருவாயும் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானமாக மாற்றப்படுது அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புண்ணிய பலத்தை சேர்க்க ஆக உங்களுக்கு அந்த புத்தகம் இலவசம் அந்த புத்தகம் இலவசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெறுமனையை இலவசமாக கிடைக்கிற விஷயத்தை என்னத்தை பண்ண முடியும் ஆனால் அது இவ்வளோ வேலைகளை பண்ணுங்கள் உடற்பிணியை நீக்கும் மனப்பிணியை நீக்கும் ஞானத்தை கொடுக்கும் நமது அன்றாட தேவைக்கு உண்டான அறிவு ஞானத்தோட ஆரம்ப நிலையில் இடைநிலை ஏதோ ஒரு கடையில் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க நம்ம வாழணும்னா கொஞ்சமாக ஞானம் வேணும் இல்லைங்களா அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியது அந்த ஞான திருவடி ஆக இந்த ஞான திருவடி தினந்தோறும் நம்ம அதுவும் வந்து ஏகப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்குறோங்க அது ஆசாருடைய பெருங்கருணை ஏன்னா வள்ளல் அப்படின்ற வார்த்தைக்கு சொந்தக்காரராக இருக்கிற வள்ளல் வள்ளல் பெருமானாக இருந்திருக்கிறாங்க அந்த வள்ளல் தன்மையை தான் இன்றைக்கி பண்ணிட்டுருக்கிறாங்க அருட்கஞ்சின் மூலமாக உடற்பினி மரப்பிணி நீக்கக்கூடிய வல்லமையை செஞ்சுட்டுருக்கிறாங்க அதே போலவே இந்த ஞான திருவடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல இந்த மனித தேவைகள் அத்தனையுமே பூர்த்தி பண்ணக்கூடிய வல்லமை மிக்கது இந்த ஞான திருவடி எவ்வளோ செலவு பண்ணுறாங்க நம்ம எத்தனையோ லட்ச லட்சமாக கொண்டு போய் சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீட்டு காட்டிடுறான் அவங்களுக்கு நீங்கள் அதெல்லாம் பண்ணவானா இங்கே ஒரே ஒரு பத்து ரூபாய் கொடுத்து ஒரு புத்தகத்தை வாங்குங்க படிங்க நல்லா இருந்தால் நீங்கள் அந்த பத்து ரூபா அந்த புத்தகத்தை வச்சுக்கோங்க எல்லாம் திருப்பி கொடுத்துட்டு பத்து ரூபா வாங்கி போயிடுங்க அந்த மாதிரி அருமையான விஷயம் அது மட்டும் அல்லாது இதை பல மக்களுக்கு நம்ம கொடுக்கலாம் ஒருத்தவனோட வாழ்க்கையில் ஒளி விளக்கு ஏற்றுறதுக்கு நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படணும் சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அது ஞான திருவடி கொடுத்து பாருங்களேன் அவனுடைய வாழ்க்கையில் அவனே அவனுக்கு ஒளி விளக்கு ஏற்றிக்குவான் அது மட்டும் இல்லாமல் அவன் பல பேருக்கு நல்ல ஒரு வாய்ப்பையும் வாழ்க்கையும் ஏற்படுத்தி தரக்கூடிய வல்லமை மனித மனத்தை நிலையான தன்மை நிலைத்தன்மைக்கு கொண்டு வரக்கூடிய வல்லமை ஓங்காரக்குடியில் ஆசானால் தொகுத்து வழங்கப்பட்டு உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஞான திருப்படி சாதாரண விஷயம் இல்லைங்க ஓங்காரக்குடியில் ஆசான் கடவுள் உண்மை கடவுள் மனிதன் கிடையாது மனிதன் அப்படின்னாலே அங்கே வந்து பல அழுக்குகள் இருந்தே தீரும் அப்படின்றாங்க ஐயா நான் சொல்லங்க கடவுள் கடவுள் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மக்களும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வாழணும் அப்படின்றாங்க நான் இட்லி சாப்பிட்டா நீங்களும் இட்லி சாப்பிடணும் நான் சட்னி சாப்பிட்டா நீங்களும் சட்னி சாப்பிடுங்க நான் சென்ட் அடித்தா நீங்கள் சென்ட் அடிக்கணும் நான் ஃப்ளைட்டில் போனால் நீங்களும் ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்றாங்க ஐயா இது எந்த மனிதனால் சொல்ல முடியும் கடவுளால் மட்டுமே சொல்ல முடியும் கடவுளால் மட்டுமே சொல்ல முடியும் கடவுள் தாங்க சொல்ல முடியும் அந்த கடவுள் தான் ஓங்காரக்குடல் கடவுள் ஓங்காரக்குடல் கடவுள் உலகத்தாய் வள்ளல் வள்ளல் அப்படின்ற வார்த்தைக்கு சொந்தமான ஒரே வள்ளல் அப்பேற்பட்ட வள்ளலால் வழங்கப்படுற அந்த ஞான திருவடி ஞானியர்களுடைய திருவடியை உங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த திருவடியை வணங்குற முறையும் உங்களுக்கு அதில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்போ அந்த திருவடியை வணங்குற முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க ஒரு சாதாரணமாக உள்ள ஒரு விளக்கு ஏற்றுங்க உங்கள் வீட்டில் என்ன விளக்கு வச்சுருந்தாலும் சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க தங்க விளக்கு இருக்குதா வச்சுக்கோங்கன்றாங்க வெள்ளி விளக்கு இருக்குதா வச்சுக்கோங்க பித்தளை விளக்கு இருக்கா வச்சுக்கோங்க செம்பு விளக்கு இருந்தால் வச்சுக்கோங்க அட எதுமே இல்லைனா பரவாயில்ல ஒரு மண் விளக்கு வச்சுக்கோங்கன்றாங்க அதில் ஒரு நல்ல எண்ணெயை ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றுங்க இந்த நூற்றி முப்பத்தோரு சித்த பெருமக்களை பூஜை அப்படின்னா நீங்கள் பயந்துராதிங்க ஏகங்கள் எஜ்யங்கள் அப்படி இப்படின்லாம் செய்து ஏமாந்துடாதீங்க அதே மாதிரி இந்த ஞான திருவடி பூஜை அய்யோ அப்படின்னு பயந்துராதிங்க இந்த ஞான திருவடியை திறந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு அடுத்த பக்கத்தில் நூற்றி முப்பத்தோரு சித்த பெருமக்களை ஒரு துவக்கப்பாடல் ஒன்று இருக்கும் அதுக்கடுத்து நூற்றி முப்பத்தோரு சித்தப்பெருமக்களை தொகுத்து வழங்கி வணங்கியிருப்பாங்க நிறைவு பாடல்னு ஒன்று இருக்குது இவ்வளோ தான் நீங்கள் படித்தாலே போதும் அதான் பூஜை இந்த விளக்கேற்றி வைங்க ஒரு ரெண்டு வாசனை மலர்கள் வைங்க ஐயா சொன்னதுங்க நான் சொல்லலை ஐயா சொன்னது அப்படியே சொல்கிறேன் ஒரு ரெண்டு மலர்களை வைங்க ரெண்டு வத்தி இது ரெண்டு வச்சிட்டு ஒரு துணியில் உக்காந்து நூற்றி முப்பத்தொரு சித்தப்பெருமக்களை தொடர்ந்து படிச்சுன்னுவாங்க அதுதான் பூஜைன்னு சொல்கிறாங்க இந்த பூஜை ஒரு இல்லத்தில் நடைபெறுமே ஆனால் கூடா நட்பு விலகிவிடும் குடிக்கிற புரிசை நல்லா ஆகிடுவார் அடங்காத மனைவி அன்பாக கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு வல்லமை உள்ளது இந்த ஞான திருவடி உணர்ந்து சொல்கிறேங்க அதுக்கடுத்து உடற்பினி மணப்பினி ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருக்கிறாங்கன்னா பத்து பேருக்கும் பத்து தரப்பட்ட நோய் இருக்குங்க இந்த ஞான திருவடி தினந்தோறும் பூஜை பண்ணி பாருங்கள் அது தானாகவே விலகி போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வல்லமை இந்த ஞான திருவடியும் நம்ம திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் கோயில் முன்னாடி இருக்கிற சக்கரகுல தீர்த்தத்தினுடைய மேற்கு வாயில் பகுதியில் வழங்கப்படுற அருகஞ்சியோட நானும் ஐயாவோட பெருங்கருணை நானும் என்னோட மனைவி என்னோடய பிள்ளைகள் எல்லாருமே இந்த ஞான திருவடி கொடுத்துருக்குறங்க பல மக்களுக்கு திருவண்ணாமலை திருவண்ணாமலை சார்ந்த மக்கள் நிறைய பேருக்கு இந்த ஞான திருவடி போயிருக்குங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஞான திருவடியினாலேயே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்ட ம இர்ப்பட்ட மக்களையும் நம்ம பார்த்துருக்கிறோம் நிறைய மக்கள் இங்கே ஐயா வந்து பார்த்துன்னு தான் போயின்னு தான் இருக்கிறாங்க அதே போலவே அந்த அருக்கஞ்சி சாப்பிட்டு பல விஷயங்களில் மாற்றம் அடைஞ்சவங்க நிறைய பேர் இங்கே வர்றவங்க இருக்கிறாங்க வராமல் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா நீ வரையோ வரலையோ எங்கே இருந்தாலும் சந்தோஷமாகறு உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நீ நல்லாரு அதனால்தான் ஐயா வள்ளல் ஞான திருப்படி திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஒன்பது கோடி சித்த பெருமக்களையும் தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க அதில் ஒரு குறிப்பிட்ட நூற்றி முப்பத்தி ஒரு சித்த பெருமக்களை தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க தொடர்ந்து நீங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா நான் திரும்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மனித உயிர்கள் படும் பாடுகள் ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு விதமான கஷ்டங்கள் பிரச்சனைகள் வழிகள் வேதனைகள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ இருக்குங்க உடனே எடுத்த உடனே அப்படியே ஞானம் அப்படின்ற இடத்துக்கு வந்துட முடியாது உடனே எடுத்த உடனே அப்படியே நான் வந்து சுத்தம் ஆகிட்டேன் அப்படின்லாம் சொல்லிவிட முடியாது ஆக படிப்படியாக நீங்கள் வெளியே வரணும் அப்படி அப்படின்னா அது ஐயா வந்து மிக நுட்பமாக தொகுத்து வழங்கியிருக்கிறாங்க ஐயா ஞானிங்க ஞானி ஐயா இந்த உலகத்தினுடைய பழுத்த ஒரே ஞானிதாங்க ஐயா உலக கடவுள் ஓங்கார குடில் ஆசான் அப்போ ஏற்பட்ட ஞானியினுடைய திருக்கரங்களால் தொகுத்து வழங்கப்பட்டது இந்த ஞான திருவடி அதில் நூற்றி முப்பத்தொரு சித்த பெருமக்களை நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுவும் குறிப்பாக நான் அவங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறது அதை ஏற்கனவே சொன்னது தான் ஒரு மனிதன் அந்த மனிதன் வந்து எத்தனை விதமான கஷ்டங்களை அனுபவிக்கிறானோ அத்தனை விதமான கஷ்டங்களையும் நம்ம அந்த பூஜை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கு ஏற்றுறோம் ஒரு வெள்ளை துணியில் உட்காடுறோம் நூற்றி முப்பத்தி ஒரு சித்தப்பெருமக்களையும் வணங்குகிறோம் ஏன் ஒரு சித்தப்பெருமக்களை வணங்கிட்டு போயிடலாம் இல்லைங்களா அப்போ நூற்றி நூற்றி முப்பத்தி ஒரு சித்தப்பெருமக்களை வணங்கும் போது அத்தனை பேரையும் நம்ம வணங்கும் போது அவங்க அத்தனை பேரும் நமக்கு அருள் செய்வாங்க அப்போது அதில் வித்தியாசமான அருள் இருக்குதுன்னு தான் அர்த்தம் அதில் மாற்று கருத்தே இல்லைங்க அப்போ ஒரு மனிதனுக்கு உண்டான எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அத்தனையும் நீக்கக்கூடிய வல்லமை அந்த நூற்றி முப்பத்தோரு சித்தப்பெருமக்களுக்கு உண்டு அந்த நூற்றி முப்பத்தி முப்பத்தி ஒரு சித்தப்பெருமக்கள் மனிதனுக்கு தேவையானவங்க போதுமானது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நிர்ணயம் பண்ணுறது ஒங்காரக்குடியில் ஆசாம் உலகத்தாய் உலக கடவுள் ஞான தலைவன் முருகப்பெருமானாக இருக்கிறவங்க ஒன்பது கோடி சித்தப்பெருமக்களாக இருக்கிறவங்க சித்த தலைவன் அகத்தீச பெருமானாக இருக்கிறவங்க அகத்தீச பெருமானுடைய தலைவன் ஞான தலைவன் முருகப்பெருமானாக இருக்கிறவங்க முருகனு மரங்குனும் ஆகிய ஓங்காரக்குடில் ஆசான் இந்த உலகத்தாய் உலகத்தாயும் ஆனவன் தந்தையும் ஆனவன் ஓங்காரக்குடில் ஆசான் யார் வேணாலும் வரலாங்க யார் வேணாலும் ஐயா அம்மா அப்படின்னு சொல்லி அழைச்சிங்கன்னா அஞ்சேல் மக்களே என்று அருள் செய்யக்கூடிய வல்லமை இந்த உலகத்தில் ஒரே ஆசான் அப்படின்ற அந்த ஓங்காரக்குடியில் ஆசான் தவிர வேறு யாருக்கும் இல்லைங்க ஆக ஞான திருவடி இப்படி இருக்குங்க பாருங்கள் வாய்ப்பு இருந்தால் இது எல்லா மாவட்டங்கள்லேயும் வழங்கப்படுதுங்க இது தனியாகவே ஞான திருவடி கொடுக்குற அதை தனியான மக்களும் இருக்கிறாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓங்காரக்குடில் ஆசானால் நிர்ணயிக்கப்பட்ட மக்களை சொல்கிறேன் அதுக்கடுத்து இந்த கஞ்சி வழங்குற இடத்துலையும் இந்த ஞான திருவடி கொடுக்குறாங்க தயவு செய்து அதை விட்டுடாதீங்க பிடிச்சிக்கோங்க இந்த ஞான திருவடியே நான் எப்படி வந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஞான திருவடி எனக்கு வந்து சென்னையில் இருக்கிற ராஜ கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலில் தினந்தோறும் அதாவது தினந்தோறில் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராவுகால பூஜை சரபேஸ்வரர் பூஜை அப்படின்னு சொல்லி இப்பயும் நடக்குதுன்னு நினைக்கிறேன் நான் வரும்போது வந்து எனக்கு முதல் முதல் ஆதரவுக்கரம் நீட்டினவங்க வந்து மரியாதைக்குரிய திரு நடராஜன் ஐயா அவங்க இங்கே ஓங்காரக்குடில் கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கிற ஓங்காரக்குடில் ஆசானால் நியமிக்கப்பட்டிருக்கிற திரு நடராஜன் ஐயா அவர்கள் எனக்கு ஆதரவுக்கரம் நீட்டினாங்க அதுக்கடுத்தார் போல ஆசானால் எனக்கு வந்து அறிமுகம் செய்யப்பட்டவங்க மரியாதைக்குரிய திரு ரவிச்சந்திரன் ஐயா இன்றைக்கி அவங்களால ஆசான்கிட்ட நான் அளவுக்கு நெருங்கி இருக்கிறேன் இன்றைக்கி நாங்கள் எத்தனை பேர் எப்படி இருக்கிறோம் அப்படின்றதுக்கு வந்து அதை ஐயாவுக்கு தெரியும் எனக்கு தெரியும் ஐயாவுக்கு தெரியும் ஆக இந்த ஞான திருவடி முதல் முதல் என்ன ஞான திருவடி தாங்க இங்கே கொண்டு வந்தது இங்கே வந்திருக்கிற பல மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆராய்ந்து பார்த்தீங்கன்னாலே ஞான திருவடி மூலமாக தான் வந்திருப்பாங்க ஆக ஞான திருவடி வாங்குங்க படிங்க பூஜை பண்ணுங்க அப்படிலாம் வீட்டில் வச்சுக்கோங்க அப்படின்லாம் ஒரு வண்டி இருந்ததுன்னா அந்த வண்டிக்குள்ளே சொறிய வச்சுருங்க உங்களுக்கு பாதுகாப்பு சோம்பேறித்தனம் இல்லாமல் படிக்கிறீங்கன்னா சந்தோஷம் அதை விட சோம்பேறித்தனம் இல்லாமல் பூஜை பண்ணுறீங்கன்னா அதை விட சந்தோஷம் அதை மீண்டும் மீண்டும் படிக்கிறீங்கன்னா ஒரு ஒரு முறை ஒரு ஒரு முறையும் நீங்கள் படித்தீங்கன்னா ஒரு ஒரு பொருளை தரக்கூடிய வல்லமை அந்த ஞான திருவடிக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் அது இந்த புத்தகம் அந்த புத்தகம் அப்படின்ற மாதிரிலாம் வச்சுக்க வேண்டிய அவசியம் அது இந்த உலகம் எப்போ எவ்வளோ நாள் வரைக்கும் இருக்கோ அவ்வளோ நாள் இருக்கக்கூடிய வல்லமை ஏன்னால் கடவுளால் வந்து வழங்கப்பட்டிருக்குது ஐயா சொல்லுவாங்க திருக்குறள் இந்த உலகத்தினுடைய வேதம் அதை சிவபெருமானால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சொல்லுவோம் திருக்குறள் திருவள்ளுவரால் தான் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் ஐயா சொல்கிறாங்க சிவபெருமானால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லி அப்போ திருவடி நான் சொல்கிறேன் இந்த உலகத்தாய் ஓங்காரக்குடில் ஆசான் உலக கடவுள் ஐயா தான் முருகப்பெருமானும் ஐயா ஐயாதான் முருகப்பெருமானும் ஐயாதான் சிவபெருமானும் ஐயாதான் சக்தியும் ஒன்பது கோடி சித்த பெருமக்களும் ஓங்காரக்குடில் ஆசான் தான் சித்த தலைவன் அகத்தீச பெருமானும் ஆசான்தான் அகத்தீச பெருமானுடைய தலைவன் ஞான தலைவன் முருகப்பெருமானும் ஆசான் தான் முருகனும் அரங்கருமாகி ஆசானே ஆசான் அப்போ அப்பேற்பட்ட ஆசானால் தொகுத்து வழங்கப்பட்ட அவங்களோட ஆசியோடு இங்கிருந்து தாங்க வருதுங்க திருச்சி துறையூர்லேருந்து ஓங்காரக்குடியிலிருந்து வருதுனாலே அது மிகப்பெரிய சிறப்புங்க ஐயாவோட மூச்சு காத்துப்பட்டு வந்தாலே அது மிகப்பெரிய வேதம் மிகப்பெரிய அமிழ்தம் அப்படின்னு கூட சொல்லலாம் ருசிப்பவனுக்குத்தான் தெரியும் அதை ரசிப்பவனுக்குத்தான் தெரியும் ருசிக்கவும் புண்ணியம் ரசிக்கவும் புண்ணியம் ஆக அனுபவிக்கவும் புண்ணியம் வேணுங்க ஒரு முறையாவது இந்த ஞான திருவடியை வாங்குங்க படிங்க நீங்களும் நல்லா இருங்க உங்கள் குடும்பத்தை நல்லா வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைகளை நல்லா வச்சுக்கோங்க உங்கள் மனைவி மக்களை நல்லா வச்சுக்கோங்க உங்கள் உங்களுடைய வீட்டில் கணவன் அவரோட அந்த எல்லா வழிமுறைகளையும் அந்த ஞான திருவடியை தொட்டு வணங்கி தினந்தோறும் காலையில் எழுந்திருக்கும்போது ஒரு நீங்கள் அப்படியே எழுந்து கூட நீங்கள் வந்து சொல்லலாம் ஐயா எந்த ஒரு பேதமும் இல்லைன்றாங்க அது மட்டும் இல்லாத வாய்ப்பு இருந்தால் கை கால் முகத்தை கழுவிட்டு செய்யலாங்க பூஜை அப்படி இல்லைன்னா குளிச்சுட்டு பண்ணலாம் தினந்தோறும் இதை பண்ணி பாருங்கள் இல்லைன்னா அவங்க பிள்ளைகளை பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக அவங்க பிள்ளைகளை இந்த பூஜையை தொடர்ந்து செஞ்சாங்கன்னா ஒரு நல்ல அருமையான வாழ்வு சத்தியமாக உண்டு அப்படின்னு சொல்லி ஆசான்னு சொல்கிறாங்க நான் சொல்லலை நானாவது மனுஷ பையன் வச்சுக்கோங்க ஐயா கடவுள் சொல்கிறாங்க இந்த ஞான திருவடியே எந்த ஒரு குழந்தை பூஜிக்குதோ அது ஞானியாரத்துக்கு வாய்ப்பு அப்படின்றாங்க எந்த ஒரு குழந்தை பூஜிக்குதோ அது இங்கே உயர்ந்த நிலையில் தான் வாழும் அப்படின்றாங்க இந்த ஞான திருவடியை வாங்குங்க நீங்களும் சந்தோஷமாக இருங்க அடுத்தவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கோங்க வாய்ப்பு இருந்தால் நட்பு வட்டங்களுக்கு கொடுங்க வாய்ப்பு இருந்தால் படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுங்க வாய்ப்பு இருந்தால் உங்களோட ஆசிரியர் அந்த வகையில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க வாய்ப்பு இருந்தால் அவங்களோட வேலை செய்கிற இடங்களில் கொடுங்க இந்த ஞான திருவடி எங்கே இருக்குதோ அங்கே ஞானிகள் அத்தனை பேரும் ஆசை செய்வாங்கன்னு ஆசான் சத்தியமேட்டு சொல்கிறாங்க யார் வேணாலும் வாங்கி வச்சுக்கோங்க ஐயா சொல்கிறாங்க யார் வேணாலும் வாங்கி வச்சுக்கோங்க என்ன ஆளாக இருந்தாலும் ஒரு நாள் ஒரு ஞானி உங்களை தூண்டுவாங்க அதை பிரித்து பார்க்க அந்த நாள் உங்களுக்கு பொன்னால் அது இறையை அடையக்கூடிய வழியை கதவை திறந்துட்டீங்க அது தாங்க சொர்க்க வாசல் வெறுமனே நம்ம போகிறது சொர்க்க வாசல் இல்லைங்க இந்த பக்கம் போய் அந்த பக்கம் வர்றதுங்க அதனால் இந்த ஞான திருவடி தான் என்னை இங்கே கொண்டு வந்தது அதன் மூலமாக இன்றைக்கி ஒரு பெரிய மாற்றத்தில் நான் உங்கள்கிட்ட பேசின்னு இருக்கிறேன் எல்லாமே உண்மை எல்லாமே வந்து பொய் கிடையாது நீங்கள் நேராக வரலாம் என்னோடய ஃபோன் நம்பர் இதில் போடுவாங்க அப்படி உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா என்னோடய ஃபோன் நம்பரில் கேளுங்கள் அப்படி இல்லைங்க உங்களை நேராக பார்க்கணுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்யா இருக்குதுங்க அப்படின்னாலும் நேராக திருவண்ணாமலை வாங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் திருவண்ணாமலை உள்ளே தான் இருப்போம் சாயந்தரம் ஏழு மணியிலேருந்து பத்து மணி வரைக்கும் அங்கே கஞ்சி கொடுத்துன்னு இருப்போம் வாங்க சரிங்க ஐயா இப்போ நீங்கள் செய்கிற இந்த தொண்டுகள் அன்னதானமாக இருக்கட்டும் இல்லை அருட்குஞ்சி தானமாக இருக்கட்டும் ஞானத்து வடி கொடுக்குறதா இருக்கட்டும் இதை வாங்கி பலன் பெற மக்கள் நோய்கள் தீர்ந்துருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்களா என்ன சொல்லியிருக்காங்க ஆமாம் சிறப்பான செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மனிதனுக்கு வந்து ஒரு தலைவலி இருக்குது ஜுரம் இருக்குது சின்ன சின்ன கட்டிகள் இருக்குது மற்ற மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது கட்டிகள்னால் நீங்கள் கேன்சர் அப்படின்னு நினச்சிடாதீங்க ஒரு வியற்குறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது ஒரு கட்டி தான் ஒரு விட ஒரு வெயில் மூலமாக வர்றது அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுங்க உடம்பில் வந்து பல நோய்கள் இருக்குது மன ரீதியான பல நோய்கள் இருக்குது அந்த வகையில் இந்த ஞான திருவடி அதற்கடுத்தாறு போல் இந்த அருட்கஞ்சி அதற்கடுத்தாறு போல் இந்த ஞான திருவடி கொடுக்க நாங்கள் அங்கே போனோம் அந்த கஞ்சி அங்கே எடுத்துன்னு போனோம் அதுக்கு மக்கள் பொருளை கொடுக்குற மக்கள் தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஐயா சொல்கிறாங்க அவங்களோட திருவடியை வணங்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளும் அந்த மாதிரி தான் வந்து அவங்களோட திருவடியை வணங்குறோம் அப்படி அந்த பொருள் கொடுக்குறவங்களும் இந்த தொண்டு செய்கிறவங்களும் அதுக்கடுத்தாறு போல இந்த கஞ்சி பருகிறவங்களும் இந்த ஞான திருவடியை வணங்குறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட நோய்கள் நீங்கினதான் நமக்கு சொல்கிறாங்க அதில் சிறப்பு செய்தி என்ன அப்படின்னா நம்ம சாதாரணமாக உடலில் ஏற்படுற நோயை வந்து நம்ம ஈஸியாக நீக்கிடலாம் அப்படி இல்லைனாலும் அது மாதிரி கடந்துட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் மனம் மன ரீதியான நோய்களை வந்து நீக்க முடியாதுங்க அவ்வளோ சாதாரணமாக அப்படி ஒரு நிகழ்வு திருவண்ணாமலையில் நடந்துருக்குதுங்க அந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் அதுக்கு மிகப்பெரிய சான்றுகள் இருக்குது என்னோட மிக நெருங்கிய நண்பர் அது நண்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடில் ஆசானோட ஆசி அருக்கஞ்சி தானம் அதை நம்ம திருவண்ணாமலையில் கொடுக்குற வாய்ப்பு அதன் மூலமாக கிடைக்கப்பெற்ற ஒரு நண்பர் திருவண்ணாமலையில் தான் இருக்கிறாங்க அவங்களோட அந்த இப்போ நான் திடீர்னு பேசுகிறதுனால அவங்களோட அனுமதி இல்லாமல் அவங்க பேர் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் வாய்ப்பு இருந்தால் என்கிட்ட கேளுங்க நேராக வாங்க நான் சொல்கிறேன் அவங்களோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகம் இன்றைக்கி பல தரப்பட்ட ஆன்மீகம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுலேயே சிறப்பு குறிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா போலி ஆன்மீகவாதிகள் ஆன்மீகவாதிகளை கொல்லுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா வேறு எவனாலையும் இங்கே சொல்ல முடியாது அப்போ ஆன்மீகம் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒரு மனிதனுள்ள ஒரு ஒரு ஆன்மீகம் இருக்குதுங்க என்னுள்ள வந்து சக்தி வராங்க என்னுள்ள உள்ள சிவபெருமான் வராங்க என்னுள்ள உள்ள வந்து பார்த்திங்கன்னா கோவிந்தன் வராரு என்னுள்ள வந்து கோபாலன் வராரு இப்படி ஒரு ஒருத்தர் ஒன்று ஒன்று பண்ணிட்டுருக்கிறாங்க நான் கூட தாங்க நினச்சேன் என்னுள்ள வந்து பார்த்திங்கன்னா ஆதிபராசக்தி வர்றதா கூட நான் நினச்சிருக்கிறேங்க அப்படி ஒரு ஒரு குறிப்பிட்ட நண்பரோட மனைவி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூழலில் ஆன்மீகம் சார்ந்து இருக்கிறாங்க அதுவும் திருவண்ணாமலையில் ஆன்மீகம் சார்ந்து இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து காலப்போக்கில் அவங்களோட நிலை மாறுது ஆன்மீகம் ஆன்மீகம் ஆன்மீகம்னு சொல்லிட்டு ஒரு நிலை மாறுதுங்க மாறும்போது இப்போ ஐயாவோட பெருங்கருணை தயவுனால நம்ம அவங்களோட அந்த நிலை என்ன அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது அவரும் காலப்போக்கில் எனக்கு சொல்லலை அப்புறமா நானே கேட்டேன் அவரோட கொஞ்சம் மனசோர்வாக எப்பயுமே நல்லா சந்தோஷமாக இருப்பார் எதை பற்றியும் கவலையே மாட்டார் அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர் தர்மத்தில் நல்ல நிறைய உதவிகள் இன்றைக்கி திருவண்ணாமலையில் நடக்கிற அருட்கஞ்சி தானம் அன்னதானம் அத்தனைக்கும் மிக மூலமாக இருக்கிற பல பேரில் அவரும் ஒருத்தவருங்க அவரோட மனைவி இப்படி இருக்கிறாங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானாக அவர்கிட்ட கேட்டேன் ஐயா என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க இந்தந்த மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க ஒரு முறையாவது வந்து ஐயாவை பாருங்க ஐயா தினமும் வந்து இந்த கஞ்சி கொடுங்க அதுக்கடுத்து வந்து ஐயாவை பாருங்கள் ஐயாவை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே உடனே நான் சொன்னால் செய்வார் அவர் திருவண்ணாமலையில் எத்தனையோ ஆன்மீகம் இருக்குது அத்தனை ஆன்மீகத்தில் ஊறிப்போன அவர் இன்றைக்கி அகத்தியர் சன்மார்க்க சங்கத்தில் மிகப்பெரிய தொண்டராகவும் இருக்கிறார் அவர் இப்போது அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா உடனே சரிங்க நம்ம போயிடலாம் ஐயாவை பார்த்துடலாம் அப்போ ஐயாட்ட வரோம் நம்ம நான்தான் வந்து அழைச்சின்னு வரவங்களே ஏன்னா நம்ம திருவண்ணாமலையில் நம்ம தொண்டு செய்கிறோம் அதன் மூலமாக வரவங்க இல்லைங்களா அப்போ ஆசானோட ஆசி ஆசானோட தயவு ஆசானோட வழி அவங்கள நம்ம அழைச்சின்னு வரணும் அப்படி அழைச்சின்னு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐயாவை பார்க்க போகிறோம் ஐயாவை பார்க்கும்போது ஐயா பல சூட்சமாக பல வார்த்தைகளை பேசுவாங்க அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் நீண்ட காலமாக வரவங்களுக்கும் தெரியும் அதை போலவே உணர்ந்தவங்களுக்கு ஐயா யார் நேற்று வந்தால் கூட அவனுக்கு உணர்த்தியிருந்தாங்கன்னா அவனுக்கு தெரியும் ஐயா என்ன பேசுகிறாங்க அப்படின்ட்டு அப்போ என்ன அப்படின்னா நம்ம வரிசையில் போயின்னு இருந்தோம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையில் தாங்க வராங்க மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிவியர்னே வச்சுக்கோங்களேன் அப்போ அப்படி வராங்க நம்ம போகிறோம் ஐயாட்ட போகிறோம் நானும் ஐயாட்ட பயந்து பயந்து வேண்டின்னு வரேன் ஏன்னா அதில் பல விஷயங்கள் இருக்குது நம்ம திடீர்னு நம்ம வந்து சரி ரைட்டு இருந்தாலும் ஐயா இருக்கிறாங்க ஐயா செய்வாங்க அதில் மாற்று கருத்து இல்லை ஏன்னால் அதை உணர்ந்தவன் நான் நான் ஏற்கனவே நாயும் நானும் ஒரு நோயாளியாக இருந்து தானே அப்போ எனக்கு என்ன நடந்துருக்குது என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் போது ஐயா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொண்டு செஞ்சிருக்கிறாங்க அதே போலவே உங்களோட எல்லா விஷயங்களையும் ஏற்று அவங்க அதன் வழி நடக்கிறவங்க அதனால் நீங்கள் அருள் செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கேருந்து வரோம் ஏன்னா ஐயாட்ட நம்ம கேட்கலாம் எது வேணாலும் கேட்கலாம் அதுதான் உலகத்தாய் அப்படின்றோம் நம்ம சில பேர்கிட்ட போய் சட்டம் பேசுனா தொருத்தி தொர்த்தி விட்ருவாங்க பார்த்துக்கோங்க ஐயாட்ட அப்படி கிடையாது நியாயமான விஷயங்களுக்கு ஐயா தலை வணங்கி குழந்தைய மாதிரி பார்ப்பாங்க அப்போ நான் அங்கே ஐயாவை பார்க்கும்போதுக்கு ஒரு ஒரு கொஞ்சம் தொலைவு நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் நம்ம வரிசையில் தான் போகணும் அதுக்குள்ளேயே நான் வந்து நான் ஊர்லேருந்து வரும்போதும் திருவண்ணாமலேருந்து துறையூர் வரும்போதும் நம்ம அதை சொல்லினே வரோம் அதுக்கடுத்து இங்கே வந்து வேண்டுதல் வச்சினே போகிறோம் ஐயாட்ட நான் உள்ளே போகிறேன் எனக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேருக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து வெத்தலை பாக்கு கொடுக்குறாங்க ஐயாவுக்கு நான் இது பார்த்தது பார்த்ததில்லைங்க வெத்தலை பார்க்கு கொடுத்தது நான் பார்க்கல அவர் வெத்தலை கொடுக்குறாரு நான் பின்னாடி சொல்லின்னு இருக்கிறேன் ஐயா நான் இவங்களை அழைச்சின்னு வந்துவிட்டேன் என் மனசில் சொல்லின்னு இருக்கிறேன் அது என்னமோ தெரில நீங்கள் நீக்கி தான் அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணி அவனை அதான் தீர்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே நினைக்கிறேன் ஐயா அங்கே சொல்கிறாங்க அந்த முன்னாடி இருக்கிறவர் வந்து மண்டிட்டு வெத்தலை கொடுக்குறாரு அந்த வெத்தலையை வாங்கி ஆமாம்ப்பா நீ கொடுத்தா நான் சாப்பிட்டு தான் ஆகணும் அவர் வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெத்தலையை சாப்பிட்றாங்க ஐயா மென்று சாப்பிட்றாங்க ஐயா சிரிச்சிங்கன்னா அந்த அவர் யாராவது ஒருத்தராக தான் இருப்பார் அவர் கண்டிப்பாக அவருக்கு தெரியும் நான் வெத்தலை கொடுக்கலங்க அவர் கொடுக்குறாரு நான் நினைக்கிறேன் ஐயா அவர்கிட்ட வெத்தலை எடுத்து சாப்பிட்டுனே என்கிட்ட சொல்கிறாங்க ஆமாம்மா நீ கொடுத்தா நான் சாப்பிட்டு தான் ஆகணும் அவர் வழி இல்லை வந்திருக்கிற பிரச்சனை என்ன உடல் சார்ந்த விஷயம் இல்லைங்க உடல் சார்ந்த விஷயம்னா நம்ம முடிஞ்சால் செய்யலாம்ல அது மாதிரி கலந்துட்டு போட்டு கழுதுன்னு விட்டு போகலாம் ஆனால் பார்த்தீங்கன்னா மனம் சார்ந்த விஷயம் இதுக்கு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதை நான் பல டாக்டர்லாம் பார்த்துட்டு வந்த ஆள் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐயாட்ட சொன்னோம் ஐயாட்ட கேட்டுனே போகிறோம் நான் ஐயாட்ட பேசவே இல்லை ஐயா உணர்ந்தவங்களுக்கு தெரியும் ஐயா வந்து பார்த்திங்கன்னா பேசுவாங்க ஐயா சிரிப்பாங்க ஐயா தொடுவாங்க ஐயா தட்டுவாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஆனால் ஐயா இங்கே தான் இருப்பாங்க துறையூரில் திருவண்ணாமலையில் என் கூட விளையாடின்னு இருப்பாங்க பேசின்னு இருப்பாங்க அமெரிக்காவில் பேசின்னு இருப்பாங்க அந்த அந்த அன்பர்களோ தொண்டர்களோ அவருடைய தொண்டுக்கு ஏற்ற மாதிரி ஐயா குழந்தையாக கூட மாதிரி விளையாடுவாங்க அப்பேற்பட்ட ஐயா நான் ஒரு நாலு பேருக்கு பின்னமே நான் பின்னாடி நின்றுன்ருக்கிறேன் ஐயாட்ட கெஞ்சின்னு இருக்கிற மனசில் ஐயா நான் அவங்கள அழைச்சின்னு வந்துட்டேன் நீங்கள் அவங்களுக்கு ஒரு சரியான வழியை நீங்கள் காண்பிக்கிறேன் ஏன்னா அவங்க முறையான வழியில் இருக்கிறாங்க நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை செய்கிறாங்க அப்போ நீங்கள் செஞ்சாகணும் இல்லைங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவங்க உடனே சொல்கிறாங்க ஆமாம்ப்பா நீ கொடுத்தா நான் சாப்பிட்டு தானேப்பா ஆனோன்னு வெத்தலையே வாங்கினாங்க அந்த வர்த்தலையை முழு வெத்திலே அப்படி வச்சு வாயில் அப்படியே மென்று 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 உள்ளே முடுங்கிட்டாங்க அந்த அம்மா போகும்போது இங்கே க்யூ உங்களுக்கு வேணும்னா வாங்க நான் அவங்களே காமிக்கிறேன் அவங்களே பேசுவாங்க புரியுதுங்களா திருவண்ணாமலையில் திருவண்ணாமலையில் ஆன்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்துக்குன்னு அவங்க பல விஷயங்கள்லாம் பேசினவங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இது வந்து பார்த்தீங்கன்னா நுட்பமாக சில பேர் பார்த்தாங்கன்னா தெரியும் ஆமாங்க இந்த தம்பி சொல்கிறது கரெக்ட் தான் இப்படி தான் வரும் அப்படின்ட்டு அப்போ அந்த மாதிரி இருந்தவங்கள நம்ம அங்கேருந்து கொண்டு வரோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க நம்ம முன்னாடி நான் இங்கே இருக்கிற அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு அத்திலையும் வாங்கி சாப்பிட்டாரு முடிஞ்சு போச்சு போகும்போது சந்தோஷமாக நாங்கள்லாம் சிரிச்சின்னு விளையாடின்னு சந்தோஷமாக போகிறோம் இதுக்கு சான்று அந்த மரியாதைக்குரிய நண்பர் அவர் அங்கே திருவண்ணாமலையில் தான் இருக்கிறார் நீங்கள் யார் வேணாலும் கேட்கலாம் ஏழு மணிக்கு வாங்க திருவண்ணாமலையில் இருக்கிற அருணாச்சலேஸ்வரர் கோயில் முன்னாடி இருக்கிற சக்கரகுல தீர்த்தம் அங்கே தாங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாடா ஏஸ் நின்றுருக்குங்க டிஎன் டுவெண்ட்டி ஃபைவ் பிஇ எண்பத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு இந்த வண்டியில் தான் நான் கஞ்சி கொடுத்துன்னு இருப்பேன் அங்கே நான் தான் இருப்பேன் அங்கே வந்து கேட்டீங்கன்னா அந்த நண்பரை கூப்பிட்டு சொல்லுவேன் நான் ஏன்னா அவரோட நலன் கருதி நம்ம வந்து அதை சொல்லலை ஆனால் உண்மை சத்தியம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயங்க இதுக்கு முன்னாடி நடந்தது ஒரு சாதாரணமாக வந்து ஒரு நம்ம நமக்கு பூண்டு உதவி செஞ்சவங்க அவரோட வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு இன்றைக்கி மிகப்பெரிய சீரிய தொண்டர் ஆகிட்டாங்க ஐயா அப்படின்னா உயிர் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டார் அவர் ஏன்னா உணர்ந்துட்டாங்க உணர்ந்துட்ட பிறகு நம்ம அவங்ககிட்ட போய் என்ன சொல்ல வேண்டியது ஒன்றுமே வானா ஐயானா எனக்கு உயிர் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தொண்டர் அவர் வாழ்வில் நிறைய மாற்றங்கள் நடந்திருக்குதுங்க சாதாரணமாக அவங்க அசைவத்தில் இருக்கிறாங்க நம்ம சா ஒரு பூண்டு வாங்கிறதுக்காக யாசகத்துக்கு போகிறோம் பூண்டு கொடுக்குறாங்க அதன் மூலமாக நட்பு ஏற்படுது அதன் மூலமாக பல தொண்டுகளை அவங்க செய்கிறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அசைவத்தில் இருந்து சைவத்துக்கு வராங்க சைவத்தில் இருந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் ஜாதகத்திலே வந்து அவருக்கு பெண் குழந்தை தான் அது வந்து அவர் சொல்கிற அவர் சொன்னதை நான் சொல்கிறேன் அவருக்கு திருவண்ணாமலையில் அவரோட பேர் எனக்கு தெரியும் ஆனால் இந்த இடத்துல சொல்லலை அவர் ஒரு ஜோசியர் அவரு தான் வந்து அவங்களோட பிரதான ஜோசியர் அவர் சொல்கிறாரு உங்களுக்கு வந்து பெண் குழந்தை தான் ஆண் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவங்களுக்கு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போயே நாங்கள் கொஞ்சம் அடம் பிடிப்போம் ஐயாட்ட வந்தாலே அடம் பிடிப்பான் அது யாருக்கும் தெரியாது இங்கே யாருக்குமே தெரியாது ஐயா இவங்க நம்ம கேட்குறதெல்லாம் செய்கிறாங்க தொண்டில் இருக்கிறாங்க பல மக்களுக்கு இந்த கஞ்சி கொடுக்கறது வழியாக இருக்கிறாங்க பல தரப்பட்ட வழிகளில் இவங்க நமக்கு தொண்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் குழந்தை வேணும்னு சொல்கிறாங்க ஐயா அப்போ ஐயா வந்து உக்காண்டிருப்பாங்க அப்போ கூப்பிட்டு ஆசி ஆசின்னு சொல்லி முதுகில் தட்டி அமிச்சிட்டாங்க சைவத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க ஏற்கனவே சைவத்தில் மாறிட்டார் அவங்க வீட்டுக்காரம்மா கொஞ்சம் ஜிக்ஸாக இருந்தாங்க அப்புறம் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஐயாவை பார்த்த பிறகு வந்து சைவத்திலே தான் இருந்தாங்க குழந்த பிறந்தது ஆண் குழந்தை குறிப்பு என்னென்னா அந்த அம்மாவுக்கு முதல் குழந்தை சிசேரியன் வேலூரில் இருக்கிற பேர் சொன்னால் ஒன்றும் தவறில்லைன்னு நினைக்கிறேன் சிஎம்சியில் தான் அவங்களுக்கு வந்து டெலிவரி ஆகுது செலவீனங்கள் ரொம்ப கம்மி அவர் ஐயாவே என்ன பண்ணாருன்னா அந்த நமக்கு உதவி பண்ணவர் அதை நம்ம ஏற்கனவே அங்கே தானே பார்த்தோம்மா அதனால் அங்கே கொண்டு போய் நான் வந்து சேர்த்துறேன் ஏன்னா எங்கள் அக்கா வீடு வேலூரில் இருக்குது இன்றைக்கி அவங்களும் வந்து வேலூரில் தொண்டராக இருக்கிறாங்க இவங்க பேர்லாம் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அந்த அக்கா வந்து அங்கே இருக்கிறதுனால எனக்கு அக்கா வீடு அங்கன்றதுனால சிஎம்சி எனக்கு வந்து பக்கங்க நான் நான் வந்து அங்கே கொண்டு போய் நான் சேர்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க எதுவாக இருந்தாலும் ஐயாவை வணங்கிக்கோங்க ஐயா நாமத்தை சொல்லுங்கள் ஏன்னா அவங்க தொடர்ந்து சைவத்தில் இருந்துருக்கிறாங்க இவரும் கரிப்பிரியரு அவங்களும் கரிப்ரியரு அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இவர் விட்டுட்டார் அவங்க வந்து இவங்க விட சொன்னதுனால விட்டுட்டார் குழந்தைக்காவது விட்டுரு அப்படின்னு சொன்னதுனால அவங்க அப்படி ஒரு குழந்தை ஏமாத்துகிற மாதிரி அவங்கள ஏமாத்துனது நம்ம ஆனால் விட்டுட்டாங்க விட்டுட்ட பிறகு நடந்த உண்மை இது தாங்க இது சத்தியமான உண்மை இது அவங்க வந்து முதல் குழந்தை சிசேரியனு ரெண்டாவது குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டெலிவரிங்க அந்த டாக்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு இவங்க அந்த அக்காவே வந்து சொன்னது நான் சொல்கிறேன் வேலூரில் இருக்கிறாங்க இன்னைக்கு தொண்டு செய்கிறாங்க அன்னதானம் பண்ணுறாங்க ஐயாவோட ஆசியில அவங்க போய் நிறைய திட்டுறாங்களாம் யோ என்னையா நீ வந்து இந்த மாதிரி கத்தின் கிடக்குது இந்த பொண்ணு நீ மானு விட்டுட்டு இது பண்ணிடுற பரவாயில்ல நீ வந்து சி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்கிறாரா டாக்டர் இப்போ பொதுவாக அவங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்ட்டு இல்லை இல்லைம்மா அது நார்மல் வரும்மா நீ அமைதியாக இருமா அவசரப்படாத அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அதான் அந்த நண்பரோட மனைவி அவங்களும் ஒரே கற்றுக்கத்தா கற்றுறாங்களேன் அவங்க வந்து அதெல்லாம் முடியாது எனக்கு நீ வந்து எனக்கு சேரின்னே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இல்லை இல்லை கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நார்மல் டெலிவரிங்க மூணே முக்கா கிலோ இருந்ததுன்னு நினைக்கிறேன் குழந்தை மூணே முக்கா ஆனால் நான் அந்த ஐயாட்டை வந்து கரெக்டாக கேட்குறேன் ஆனால் மூணே முக்கா மூணே முக்கா கிலோ நார்மல் டெலிவரி அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அங்கே இருக்கிறாங்க இது சிறப்பு செய்தி அதுக்கடுத்த செய்தி ஒன்று இருக்குது குழந்த பிறந்த பிறகு குழந்தையினோட அந்த குடல் பகுதியில் ஏதோ வந்து சுற்றின்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு ஒரு தனி அறை வச்சுருப்பாங்க அதில் வச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அவர் எங்கிட்ட சொன்னார் அன் ஐயா ஐயா நாமத்தை சொல்லுங்க ஐயாவை மனமுருகி வேண்டுங்க ஐயா மேலே நம்பிக்கை வைங்க அவ்வளோதான் எனக்கு வேறு எதுவும் சொல்ல தெரியாது எனக்கு அப்படி இப்படிலாம் பேச தெரியாது உங்களை ஏமாற்ற தெரியாது இதை செய்ங்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர் இருந்தார் சொன்னதெல்லாம் செய்வார் அப்போல்லாம் அதை செஞ்சார் அந்த குழந்தை கடைசியில் எல்லாம் ஒரு டாக்டர் வந்து பார்த்தாங்களே ஏமா இந்த குழந்தை ஏன் இங்கே வச்சுருக்குறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம் இல்லை சார் இதில் வந்து இந்த குடலில் வந்து எதாவது சுற்றின்னு இருக்குது அப்படி அப்படின்னு செக் பண்ணி பார்த்தாலும் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை ஏமா இத்தனை நாள் இங்கே வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க சத்தம் போட்டு வெளியமிச்சிட்டாங்களா இது ரெண்டாவது விஷயம் இது பெரிய விஷயங்க சாதாரண விஷயம்லாம் ஆனால் ரெண்டாவது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்கிறேன் அதுக்கடுத்து மூணாவது மிக முக்கியமான விஷயம் செலவீனங்கள் வந்து ரொம்ப அவரே சந்தோஷப்பட்டார் நான் வந்து எதிர்பார்த்தேன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆனால் ஒன்றுமே ஆகலை நீங்கள் போங்கன்னு அமுச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த குழந்தை அப்போ அவர் வந்து ஐயா வந்து நம்ம எது சொன்னாலும் கேட்பார் ஒரு உடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா நன்றி அறிதல் ஐயா சொல்கிறாங்க ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா நன்றியோடு இருப்பவனை நாம் எப்பொழுதுமே வந்து மறக்க மாட்டோம் நன்றியோடு இல்லாதவனை நாங்கள் தூக்கி சொல்கிறாங்க நீ எப்படியாரு நாயிரு பன்னியார் கழுதியாயிரு அஞ்சேல் அப்படின்னு சொல்லி அள்ளி அணைக்கக்கூடிய ஒரே ஆசான் ஆனால் நன்றி மறப்பவரையும் நாங்கள் தூக்கி போட்டுருவோம் அப்படின்றாங்க அப்போ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதை சொன்னாலும் கேட்கக்கூடிய நல்ல மனிதர் அருமையான மனிதர் அவர் அப்போ அவர்கிட்ட சொல்கிற அந்த மாதிரி நம்ம எல்லாமே நடந்துருச்சுங்க உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நேர காலத்தையும் அப்படி இழுத்து இழுத்து தான் எல்லாமே பண்ணியிருக்குது இருந்தாலும் கூட நம்ம நினச்சது கேட்டது கிடச்சிருச்சு அப்போ நம்ம முறையான ஒரு நன்றி அறிதலை நம்ம ஐயாவுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரவிச்சந்திரன் ஐயா தான் நமக்கு வந்து எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் கேட்போம் அப்போ ரவிச்சந்திரன் ஐயாட்ட ஐயா இந்த மாதிரி ஐயா இந்த மாதிரி குழந்தெல்லாம் பறந்துருச்சு குழந்தைய கூப்பிட்டு வந்து ஐயாட்டை ஐயாட்ட காமிக்கணும் ஐயா தான் பேர் வைக்கணும் ஐயா சொல்கிறாங்க இல்லைங்க ஒரு மூணு மாதமாக தான் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் ஐயாட்ட சரிங்க சரி ஐயா சரி ஐயா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் அவருக்கு தெரியாமல் அவர்கிட்ட சொல்லி அதெல்லாம் பரவாயில்லை வாங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி ஐயாட்ட கொண்டு வந்தோம் ஐயா ஐயாவோட பெருந்தயவு நார்மல் டெலிவரி ஃபஸ்ட்டு டெலிவரி சிசேரியனு ரெண்டாவது டெலிவரி நார்மல் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுலாம் இருந்தது அதெல்லாம் இல்லாமல் போச்சு ஐயாவோட திருவடிகளுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிவிட்டு விழுந்து வணங்கி அவரும் விழுந்து வணங்கினார் நம்மளும் விழுந்து வணங்கணும் அதுக்கடுத்து ஐயா நீங்கள் தான் என் பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னோம் ஐயா வந்து அவருக்கு பேர் வந்து அருணகிரின்னு வச்சுருக்கிறார் அவர் பேர் திருவண்ணாமலையில் இருக்கிறாங்க திருவண்ணாமலை மலை பக்கத்துலேயே இருக்கிறாங்க அவருக்கு பேர் அருணகிரின்னு வச்சிருக்கிறாங்க இன்னும் சிறப்பான செய்தி என்ன அப்படின்னா திருவண்ணாமலையில் இன்றைக்கி நடந்துன்னு இருக்கிற தர்மத்தில் மிகப்பெரிய பங்கு அவங்களுது அது மட்டும் இல்லாமல் திருவண்ணாமலையில் ஏறக்குறைய விளக்கு பூஜை அது கூட ஒரு மிகப்பெரிய விஷயம் அது இந்த இடத்துல சொல்ல முடியாது சொல்ல வேணான்னு நினைக்கிறேன் அப்போ ஏற்பட்ட விளக்கு பூஜையில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூற்றி சில்லறை எட்நூறு பேர் கலந்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் பூஜையில் மட்டும் அத்தனை பேருக்கு வந்து தேவையான அத்தனையும் கொடுத்து உணவு கொடுத்து ஐயாவோட பெரும் தான் அத்தனையும் கொடுத்து அத்தனை பேருக்கும் வந்து ஞானியர்களுடைய பூஜையை அறிமுகப்படுத்தி இன்றைக்கி அத்தனை பேரோடய வாழ்விலேயே கண்டிப்பாக ஒரு மாற்றம் இருக்கும் அதில் மாற்று கருத்தே இல்லை அதற்கு ஒரு மூலமாக இருந்தவங்க அவங்க ஆக இந்த மாதிரி பெரிய பெரிய நிகழ்வுகள்லாம் ஐயா மிக எளிமையாக நமக்கு பண்ணியிருக்கிறாங்க ஐயாட்ட ஒரு விஷயம் தாங்க நம்பிக்கை இருக்கணுங்க நம்பணும் ஐயாவை ஐயா என்னமோ வந்து இப்படி இருக்கிறாரு அப்படி இருக்கிறாரு அப்படின்னா நீ ஊனம் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா கண்ணு உனக்கு தெரியல தம்பி நான் என்ன பண்ணட்டும் அப்படின்றாங்க நீ யாராயிரு எப்படி ஆயிரு அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை எதையும் நீ எனக்கு செய்ய முடியாது நான் தான் உனக்கு செய்யணும் அப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயா சொல்கிறது என்ன அப்படின்னா என்னை நீ வந்து அறியணுன்னாலே பல கோடி ஜென்மங்களில் புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்றாங்க அப்போ அந்த புண்ணிய பலம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நான் கொடுக்குறேன் வான்றாங்க என்னை நம்பி எவன் வந்தாலும் அவன் கைவிடப்பட மாட்டான் அப்படின்றாங்க அப்படி இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு குடும்பம் வாழ்ந்துட்டுருக்குறோம் பல குடும்பங்கள் இந்த தமிழ்நாட்டில் இல்லைங்க உலகம் முழுக்க பல குடும்பங்களை இன்றைக்கி வாழ இருக்கிற ஒரே வள்ளல் எதையும் எதிர்பார்க்காத வள்ளல் நீங்கள் எதையுமே கொடுக்க முடியாது ஐயாவுக்கு ஐயா வந்து எதுவுமே வாணாம் எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வக்கனையாக சாப்பிட்லாம் உங்கார குடியில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா வக்கனையாக சாப்பிட்லாம் நம்ம மதியம் நல்லா வக்கனையாக சாப்பிட்லாம் ஆனால் ஐயா பார்த்திங்கன்னா கஞ்சி கூட குடிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தன்னை உருக்கி தன்னை உருக்கி உருக்கி இந்த உலக உயிர்களுக்காக இந்த உலக உயிர்கள் படும் பாட்டை நீக்குவதற்காக இந்த உலக உயிர்கள் காக்கப்படுவதற்காக இந்த உலக உயிர்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆசான் வள்ளல் அப்படின்ற பேருக்கு சொந்தக்காரர் வள்ளல் பெருமானாக இருந்திருக்கிறாங்க ராஜராஜ சோழன் சிறப்பு செய்தி சிவ ஆலயங்களை முதல் முதல்ல நிறுவி சிவ வழிபாட்டை சொல்லி கொடுத்தது ஓங்காரக்குடில் ஆசான் அப்படின்னு சொல்லி சுவடியில் சொல்கிறாங்க நான் சொல்லலைங்க சுவடியில் சொல்கிறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை சிவாலயங்களும் வந்து பார்த்திங்கன்னா அது என்னன்றது நான் அடுத்து என்ன சொல்ல வருவேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அதனால் சிவ ஆலயங்களை முதல்ல முதல்ல நிறுவி சிவ வழிபாட்டை சொல்லி கொடுத்த வள்ளல் அப்போ ராஜராஜ சோழனாக இருந்திருக்கிறாங்க அரிச்சந்திரனாக இருந்திருக்கிறாங்க உண்மை அப்படின்ற விஷயம் அதையும் வந்து இன்றைக்கி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க உலக உயிர்களே நீங்கள் படும் பாட்டுக்கு என்னையா காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா புரட்டு தான் பொய் புரட்டு பொய்யை வாரி வாரி போட்டுனே போனால் அப்புறம் நம்ம எங்கேருந்து வாழ முடியும் அதெல்லாம் ஒன்று தம்பி இங்கே வா நல்லதை செய் நல்லதை நினை நல்லா ஆயிரு என்ன வேணும் எடுத்துக்கோ எல்லாமே இங்கே கொட்டி கிடக்குது எடுத்துக்கோ அப்படின்ற அதுலேயும் வள்ளலை ஐயா ஆக வந்து பார்த்திங்கன்னா ஐயாவை வந்து பாருங்கள் இந்த ஓங்காரக்குடில் மண்ணை மிதிக்கணுனாலே ஐயா சொல்கிறாங்க எங்களோட அனுமதி இல்லை அப்படின்னா இங்கே எவனாலேயும் வர முடியாதுன்னு சொல்கிறாங்க இப்போ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஓங்காரக்குடியில் ஆசானை நீங்கள் ஒன்றும் பெருசாக கோடியெல்லாம் கொடுக்க வேணாங்க ஐயா அப்படின்னு சொல்லி வணங்கி வணங்கினால் உன்னை வாழ வைப்பேன் அப்படின்றாங்க வணங்கி ஐயா நான் அவங்கள தரிசனம் பண்ணணும் எங்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்க ஏன் நான் உங்கள் பிள்ளை இல்லையா இந்த உலகத்தாய் அப்படின்னா நான் உங்கள் பிள்ளை அப்படின்னு சொல்லி எவன் கேட்டாலும் அவனுக்கு அருள் செய்வேன் அப்படின்னு செய்கிற ஆசான் தான் அந்த வள்ளல் தான் ஓங்காரக்குடியில் ஆசான் உலக தாய் வள்ளல் அப்படின்ற வார்த்தைக்கு சொந்த சொந்தக்காரரான வள்ளல் ஆக ஓங்காரக்குடில் ஆசான் இந்த யுகத்தினுடைய ஒரே பழுத்த ஞானி சித்த பெருமக்களுடைய மொத்த அவதாரம் சித்த தலைவர் அகத்தீச பெருமானுடைய அவதாரம் அகத்தீச பெருமானுடைய தலைவன் ஞான தலைவன் முருகப்பெருமானுடைய அவதாரம் முருகனும் அரங்கனுமாகிய ஓங்காரக்குடில் ஆசான் வாங்க வாங்கன்னு அழைக்கிறாங்கங்க மிக 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 கடைசி கட்டமாக இருந்துட்டு நேரம் உலக மக்களே வந்து பயன்படுத்திக்கோங்க உலக மக்களே வந்து வாரி அணைத்து கொள்ளுங்கள் ஆசானை ஆசான் உங்களை அணைத்து கொள்வார்கள் உங்கள்கிட்ட இருக்கிற சூட்டெல்லாம் தனிச்சிருவாங்க பார்த்துக்கோங்க உங்கள்கிட்ட இருக்கிற வேதனைகளை தனிச்சிருவாங்க பாருங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் தனித்து சிறந்த முறையில் உயர்ந்த முறையில் எல்லா நலத்தோடும் எல்லா வளத்தோடும் வாழ வைக்கக்கூடிய வள்ளல் ஒரே வள்ளல் வள்ளல்ன்ற வார்த்தைக்கு ஒரே ஆள் தாங்க சொந்தக்காரரு அது ஓங்காரக்கூடிய ஆசான் தான் வேறு யாருமே கிடையாதுங்க வாங்க எல்லா நலத்தோடும் எல்லா வளத்தோடும் வாழ இந்த இடத்துக்கு வாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் இடத்த தேடி தேடி ஞான திருவடி கொண்டு வந்து கொடுக்குறாங்க தொண்டர்கள் உலகத்தாயான ஆசான் தொண்டர்களை வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அந்த ஞான திருவடி வாங்கி நீங்களும் சந்தோஷமாக இருங்க பல உயிர்களை சந்தோஷப்படுத்துங்க இந்த நாட்டு நலனுக்காகவும் இந்த உலக நலனுக்காகவும் நீங்கள் இல்லைன்னா அப்புறம் என்ன இருக்குது அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் நெறிமுறையோடு இருக்கணும் இதெல்லாம் இருந்தால் தானே நாடு அப்புறம் உலகம் எல்லாமே ஆக இந்த உலகம் நல்லா இருக்கணும் இந்த நாடு நல்லா இருக்கணும் இங்கே நம்ம வீடு நல்லா இருக்கணும் நம்ம வீட்டுக்குள்ளே நம்மெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஆசானுடைய ஆசையை பெறுங்க நிறையான வாழ்வை நிறையான வாழ்வை பெறுங்க ஆக ஞான திருவடி கிடைத்தா வாங்கி படிங்க அருக்கஞ்சு கிடைத்தா வாங்கி சாப்பிடுங்க அன்னதானம் கிடைத்தா வாங்கி சாப்பிடுங்க அடுத்து நேராக வாங்க துறையூருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க இது என் தாய் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓங்காரக்குடியில் வந்து பார்த்தீங்கன்னா என் தாய் வீடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்பேற்பட்ட வாய்ப்பு அரிய வாய்ப்பு வந்து பயன்படுத்திக்கோங்க அருமையான முறையில் நிறையான முறையில் சரியான முறையில் வாழுங்க நீங்களும் வாழுங்க உங்கள் மக்களையும் வாழ வைங்க உங்கள் ஊர் மக்களை வாழ வைங்க உங்கள் தெரு மக்களை வாழ வைங்க இந்த நாட்டு மக்களை வாழ வைங்க உலக மக்களை வாழ வைங்க எல்லா நலத்தோடும் எல்லாரும் இருக்கணும் அப்படின்னா தான் எல்லாமே இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆசான் ஓங்கார குடிலாசனை நம்பி அவங்க செய்யற தொண்டுகள் எல்லாமே ஆசானுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அவங்க வணங்கி கேட்டு அவங்களோட நோய்கள் குணமா இருக்கு அப்படிங்கறத ஆசான் நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம அன்பர் சொன்னாரு அருமையான செய்திங்க ஐயாது ஆமாங்க சிறப்பு நீங்க இப்ப சொல்லும் போது ஒரு வார்த்தையை சொல்லி முடிச்சிருந்த உங்களோட அனுமதியோட ஓங்கார ஆசான் உலகத்தாய் உங்கார குடியிலாசான் கடவுள் அப்படின்னு என் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எங்கேருந்து எதை சொன்னாலும் எதை பேசினாலும் எதை சிந்தித்தாலும் ஐயாவுக்கு தெரியும் இப்போ நான் இங்கே பேசிகிட்டு ஐயாவுக்கு தெரியும் அமெரிக்காவில் ஒருத்தவன் என்ன பண்ணிட்டுருக்கிறான்னு ஐயாவில் பார்க்க முடியும் அதனால் ஐயாவுக்கு தெரியாது ஐயாவுக்கு தெரியாமல் நம்ம என்ன வேணாலும் பண்ணுறோம் அப்படின்லாம் கிடையாதுங்க எங்கே எந்த உயிர் எது செய்யணும் ஐயாவுக்கு தெரியுங்க அப்போ எங்கேருந்து எந்த உயிர்கள் வேண்டினாலும் ஐயா இறங்குவாங்க இப்படிப்பட்ட அருமையான வாய்ப்பை எனக்கு வழங்கின என் தாய் என் தந்தை எல்லாம் வல்ல இறைவனாகிய ஓங்காரக்குடில் ஆசான் திருவடியை வணங்கி எல்லா புகழும் அரங்கனையே சாரட்டும் என சொல்லி அருமையான இந்த வாய்ப்பு உலக மக்களுக்கு உங்கள் மூலமாக எனக்கு வழங்கின அரங்கர் டிவி உங்களை எல்லாரையும் வணங்கி நீங்களும் இந்த உலக மக்களும் ஆசான் ஆசியினால் வள்ளல் பெருமானார் ஆசியினால் உலகத் தாயின் ஆசியினால் உலக கடவுள் ஓங்காரக்குடில் ஆசான் ஆசியினால் எல்லா மக்களும் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் என வாழ்த்தி நீங்களும் வாழ்க வாழ்க என வாழ்த்தி முடிக்கிறேன் வணக்கம் இவர நேரம் நம்ம அன்பர் அவர் சேர தொண்டையும் ஓங்கார லாசான ஆசான புகழை பற்றியும் ஞான பற்றியும் மிக விரிவாக்குறாங்க அரங்கர் டிவி சார்பாக அவர்களுக்கு நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் மேன்மேலும் அவருடைய தொண்டு தொடரணும் அப்படின்னு ஓங்கார லாசான் ஆசான் திருவடி பணிந்து வேண்டிக்கிறோம் ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிம்மா உலக உயிர்கள் அத்தனையும் ஓங்காரக்குடில் ஆசான் உலக கடவுள் வள்ளல் வள்ளல் தன்மையுள்ள ஒரே வள்ளல் அப்பேற்பட்ட வள்ளல் உலகத்தாய் உலக கடவுள் ஐயாவோட ஆசி ஐயாவோடய பெருங்கருணை ஐயாவோட தயவுனால் உலக உயிர்கள் அத்தனையும் உலக உயிர்கள்னால் நீங்கள் மனுஷங்க மட்டும் நினச்சிடாதீங்க உலக உயிர் எண்பத்தி ரெண்டு லட்சம் யோனிபேதம் உள்ள பல கோடி உயிரினங்கள் அத்தனையுமே உங்காரக்குடியில் ஆசானுடைய ஆசியினால் எல்லா நலமும் எல்லா வளமும் பெற்று வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கடுத்து நீங்களும் உங்களோட அந்த அரங்கர் டிவி தொடர்ந்து இந்த மாதிரி பல நிகழ்ச்சிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்து பல மக்களை ஞானி ஆக்குங்க அப்படின்னு சொல்லி உங்களோட திருவடி ஐயாவோட திருவடியை பணிந்து உங்களோட திருவடியை வணங்கி நன்றி சொல்லிக்கிறோமா நன்றிம்மா ரொம்ப நன்றி